அம்மா லட்சுமி என்னமா எல்லாரும் டிஃபன் சாப்பிட கூப்பிடுமா ம் தம்பி சுரேஷ் எல்கேஜி டேடி குட்டி அப்ப ராஜா பிஏ செகண்ட் இயர் ரெடி சின்னண்ணா விஜய் MBA final year. Ready. Anna. Good morning. Good morning. Good morning. என்னப்பா? ஏ அப்படி பாக்குறீங்க? ஹ? ஒண்ணுல நாங்கெல்லாம் ஆன் பண்ணும்போது ஓடல. நீ கைய வச்ச உடனே ஓடுதே. அதுதான்டா ஐயாவோட கைராசி. அந்த அயோத்திராம கால்பட்ட உடனே கல்லு அகலகியா மாறிச்சான். அதே மாதிரி இந்த மெக்கானிக் ராம் கைபட்டா ஓடாத மிஷின்லாம் ஓடும் தெரியுமில்ல? உட்காருங்க உட்காருங்க. ஏனி எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இட்லி போடுறீங்க? இதல மட்டும் இல்ல உங்க அண்ணி எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்ட் இல்ல குட் மார்னிங் பீட்டர் குட் மார்னிங் அண்ணே குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் நேத்து ராத்திரியே சாப்பிட வரல அது கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டுப்பான் அதான் இங்க சாப்பிட வரல என்னன்னே இதெல்லாம் ஏன் பீட்டர் ஒரு நாளை கூட உங்களால குடிக்காம இருக்க முடியாதா நான் என்ன நீ பண்றது தட்டி கேக்கிறதுக்கு தாரவும் இல்ல தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்கு தாயும் இல்ல தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு தாய்க்கு பதிலா அண்ணி நான் இருக்கேன்னு நீங்க மறந்துட்டீங்க இல்ல ஐயோ அத நான் மறக்கவே இல்ல என் பேரு பீட்டர் பீட்டர்ங்கற வார்த்தைக்கு பாறன்னு அர்த்தம் உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் பாற மாதிரி இறுகி போனது அத யாராலயும் உடைக்க முடியாது ஆனா என்னமோ தெரியல என்னால அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தவே முடியல இவர் உங்க ஃப்ரெண்ட் தானே எல்லா விஷயத்திலயும் உங்க கூடவே சேர்ந்து இருக்கிறவரு இதுல மட்டும் ஏன் ஒதுங்கி இருக்காரு இவர் கதையே வேற சுகத்தையே அறியாத சுமதாங்கி குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவங்க படிப்புக்காகவும் மெழுகுவத்தியா உருகிறாரு இவர் எங்க நான் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க எங்க அப்பா சவரிமுத்து அந்தோணியார் கோயில உபதேசியரா இருந்தவராச்சே அவர் பேச்சு இரத்தத்திலேயே ஊறி போச்சு இட்டா போதும் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிருவான் வாடா போலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எங்க அங்களுக்கு ஒரு கிஸ் கொடு God bless you. போயிட்டு வாங்க. டாடா. பை பை. டாடா. போலாம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து நிறைய வச்சிருக்கேன். வீணாக்காம சாப்பிடணும். Thank you அண்ணி. இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்காக நிச்சயமா நான் வீட்டுக்கு வந்துருவேன். இன்னில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். உண்மையாவா? சத்தியமா. கிளம்புடா. ராமண்ணே. டீ. வாங்க தீனண்ணே. அண்ணே. உங்களுக்காகவே போட்ட ஸ்பெஷல் டீ. ரொம்ப தேங்க்ஸ். தீனண்ணே. அது என்ன ராமுவுக்கு மட்டும் ஸ்பெஷல் டீ? தீனங்கற என் பேரு. நான் டீ குடுக்கறதுனால எல்லா பயணிகளும் டீன்னு கூப்பிடுறாங்க ராமண்ணன் மட்டும்தான் என் பேர அழகா தீனன்னு கூப்பிடுறாரு அதனாலதான் அண்ணனுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு இந்த பயணிகளுக்கெல்லாம் தேதி மாதிரியே டீல கலந்து கொடுத்துறேன் ஆனா நீங்க எங்க வந்துடுறீங்க அதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க மோகன் டீ எடுத்துக்க தீனே கருப்பா குடுக்க மாட்டியா இது தொழிலாளர்களுடைய டீ உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யாரும் அடிக்கிறவங்களுக்கு இல்ல அப்படியா வா வா வேலை நேரத்தை டீ கொடுத்த மீன் சிறந்து முதலாளிட்ட வத்தி வைக்கிறேன் அப்ப தெரியும் இந்த கருப்பா யாருன்னு கருப்பா இது டீ டைம் இரு இரு எனக்கும் ஒரு டைம் வரும் அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன் பரபரம் மரியாதை கம்மியா போகுது யாரோடு யார் வந்து உலகே என்னடா அது காலையில தான் சத்தியமா குடிக்க மாட்டேன் உங்க அண்ணி கிட்ட சொன்ன இப்ப இப்படி வந்து நிக்கிறியே தப்புதான் பாவம்தான் பிரதர் அந்த சத்தியங்கிற உருண்டைய கெட்டியா புடிச்சு வச்சிருக்கிறது அதை உடைச்சு திங்கணுங்க சத்தம் போடாதடா
அன்னைக்கு அதுல விழுந்தா நீ தொலைஞ்ச, உன்னை கண்டுபிடி திட்டுவா. சாத்தான் தான் திட்டும், அண்ணி என்னை காப்பாத்துற காவல் தெய்வம். உன் காவல் தெய்வமே கண் முழிச்சு வந்திருக்கு. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு காலைல தான சொல்லிட்டு போனீங்க. அண்ணியை மன்னிச்சிடுங்க, அந்த ஆண்டவரோட ஆணைய ஆதாம் எவ்வளவு மீறிட்டாங்க. நான் என்ன அற்ப மன்னிச்சேன், நான் போய் தெரிய இருக்கேன். சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஆனா இனிமே என் கூட பேச வேண்டாம், எங்க வீட்டுக்கும் வர வேண்டாம். அண்ணி 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 அண்ணி, இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. உங்க வீடு மட்டும் இல்லைன்னா இந்த நாதியத்தை பீட்டர் என்னைக்கோ கல்லறைக்கு போயிருப்பாங்க. அண்ணி பீட்டர், என்னது அண்ணி, நீங்க சொன்னதை வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த பீட்டர் வாசல்ல நாய் மாதிரி கிடப்பான், நகர மாட்டான். அடிக்கொரு தடவை அண்ணின்னு கூப்பிடுறீங்களே, இந்த அண்ணி மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா இனிமே குடிக்க மாட்டேன்னு உங்க மாதா மேல சத்தியம் பண்ணணும். அண்ணி, மாதா மேல சத்தியமா? மாதா மாதிரி இருக்கிற உங்க மேல சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா இனி குடிக்கவே மாட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பஸ் பாஸ் வாங்கணும், பெருசா இருக்கே கியூன்னு பாக்குறேன். அது குறைவே குறையாது சார், தொட்ட கூட நான் ஊடால பூந்து வாங்கிறேன். டீசல குடிப்பில்ல? ஓ எஸ். அப்ப கடை பாத்துக்க. என்ன பண்றது? பாலிஷ் பண்றது. என்ன பாலிஷ்? என்ன பாலிஷா? பாலிஷ் பாலிஷ், ஷூ பாலிஷா, நெயில் பாலிஷா? கால தூக்கி வச்சிட்டு இருக்க, என்ன பண்ணுவேன்? அப்ப ஷூ பாலிஷ் தான். அப்ப பண்ணு. போயும் போய் இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன முணகுற? ஒண்ணு இல்ல, இப்ப பாருங்க. வண்டர்ஃபுல் பேர். What? I mean your shoes. You see the sparkle on your shoes will match the twinkle in your eyes. My God, இங்கிலீஷ் பேச? ஆமாங்க, பகல்ல பாதி நேரம் படிப்புக்கு, மீதி நேரம் பாலிஷ். என்ன ஒரு ரூபாய் தர சார்ஜ் 4 ரூபாய் போனா 1 ரூபாய் தானே மீதி? வாட் நான்சென்ஸ், எல்லாரும் 1 ரூபாய் தானே வாங்குறாங்க. நானும் அதான் வாங்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது, அதனால அதிகமா வாங்கிட்டேன். உங்க வீட்டுல விசேஷம்னா ஏமாத்த நான் தான் கிடைச்சேனா? இது பாருங்க, இந்த ஆள் அநியாயம் சார்ஜ் கேட்க. அதை போய் போட்டுக்கிறாள்மா, அப்படிதான் கேப்பான். நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்களா? இருங்க, உங்கள
ஹாய் மாயா போமா சாரி யார் சொன்னபடி 4 மணிக்கு வர முடியல நீங்க சொன்னபடி எதை செஞ்சிருக்கீங்க என்ன மாயா ஊர்ல இருந்து ட்ரெயின் கால் பண்றேன்னு சொன்னீங்கல்ல ஏன் பண்ணல நீ லட்சாதிபதியோட வீட்டு பொண்ணு உனக்கு எங்க ஏன் நிலைமை தெரிய போகுது என்ன சொல்றீங்க உனக்கு ட்ரெயின் கால் பண்ற பணத்துல நான் ஒரு வாரம் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டதா இப்படி எழுச்சி போயிட்டீங்களா சாச்சா அதனால இல்ல கொஞ்ச நாளா வயித்து கட்டி வாய் கட்டி நான் பணம் செத்துட்டு வரேன் ஏ எங்க வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது அதுக்காக தான் How nice. நம்ம கல்யாணமா?
ரொம்ப அவசரப்படுறிய. அடுத்த வாரம் நான் மறுபடியும் அகமதாபாத் போறோம். நல்லபடியா பரீட்சை எழுதணும். எங்க அண்ணா அண்ணி விருப்பப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி எம்பிஏ பட்டம் வாங்கணும். ஒரு நல்ல வேலையில சேரணும். அதுக்கு அப்புறம்தான் கல்யாணமா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறதே. போப்பா எங்கம்மா போனோம்? நீ பூட் பாலிஷ் போட வந்தானே? நோ நோ, அவன் தன்ராஜ். நீ? நான் பொன்ராஜ். நாங்க ரெண்டு பேரும் ரெட்டப் பிறவிங்க. எங்க அம்மாவுக்கே வித்தியாசம் தெரியாதபடி அடி முதல் முடி வரை ஒரே மாதிரி இருப்போம். தப்பு பண்றது அவன், தண்டனை அனுபவிக்கிறதுனா டைட் அடிக்கிறது அவன், செருப்படி வாங்குறதுனா காஃபி குடிக்கிறது அவன், காசு கொடுக்கிறதுனா. போக நிறுத்து. எத? டாக்ஸி. மேடம் என்ன விஷயம்? இந்தாங்க பாக்கி. பரவாயில்ல, நீ வெச்சுக்க. இல்லங்க, நான் எப்பவுமே நேர்மையா நாணயமா சம்பாதிக்கிறேன். என் பிரதர் மாதிரி அகப்பட்டதை சுருட்ட ஆண்டியப்பா இல்ல. இந்தாங்க. உனக்கு தேவையில்லைனா உன் பிரதர் கிட்ட கொடு. உங்க வீட்ல ஏதோ முக்கியமான விசேஷம் நடக்க போதாமே, அதுக்கு தேவைப்படும். பை. என்னது? யார் கொண்டு வச்சாங்க? நாங்கதா. என்னப்பா, ஏதாவது விசேஷமா? ரொம்ப பெரிய விசேஷம். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையும் கையில கட்டுறேன். இது எப்பவும் உன் கைய விட்டு போக கூடாது. ரொம்ப நாளா நீ வாங்கணும்னு ஆசைப்பட்ட சைக்கிள் என்னோட சின்ன அன்பளிப்பு. அண்ணி, நீங்க எப்பவும் மங்களகரமா மகாலட்சுமியா இருக்கணும். அதுக்கு அடையாளமா இந்த மஞ்சள் புடவை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். அண்ணி, பிரசன்ட் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த வருஷத்தோட நிறுத்திக்கங்க. எதுக்கு இந்த வீண் செலவெல்லாம்? செலவா? இதுக்கு மேல ஒரு பெரிய பிக்னிக்கா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். பிக்னிக்கா? ஆமா. அன்பு என்னும் இன்ப நிழல் என்று இருக்கும். பாலமரம் போல எங்க குடும்பம், அன்பு என்னும் இன்ப நிழல் என்றும் இருக்கும். அண்ணன் ஒரு பக்கமா, அண்ணி ஒரு பக்கமா, அண்ணன் ஒரு பக்கமா, அண்ணி ஒரு பக்கமா, ஆடுவதும் பாடுவதும் கேட்டு ரசிப்போம். பாலமரம் போல எங்க குடும்பம், அன்பு என்னும் இன்ப நிழல் என்றும் இருக்கும். பாலமரம் எனும் இன்ப நிழல் என்றும் இருக்கும்.
அன்னிமான மஞ்சள் நிலக்க இந்த மலர் முகம் சிரிக்க ஆயுள் காலம் வளர எங்க மனசுக குளிர தாவி எழுத்து எங்க கோயில் நிறுத்தி எங்க தம்பி எல்லாம் ஊர்வலமா கொண்டு வருவோம் பால மரம் போல எங்க குடும்பம் அன்பு என்னும் இன்ப நிழல் என்று இருக்கும் பால மரம் போல எங்க குடும்பம் அன்பு என்னும் இன்ப நிழல் என்றும் இருக்கும் எங்க ராம சந்திரன் நீயே ஜானகி நல்லா இருக்க எங்க கனவு பலிக்க இந்த நாடே உண்மை வணங்க பல நலன்களும் விளங்க ராம உனக்கு மூணு தம்பி பிறந்தோ இன்று உன்னுடனே நாலு பேராய் அன்பில் இழங்கோ பால மரம் போல எங்க குடும்பம் அன்பு என்னும் பால எங்க குடும்பம் அன்பு என்னும் இன்ப நிழல் என்றும் இருக்க அண்ணன் ஒரு பக்கமா அண்ணி ஒரு பக்கமா அண்ணன் ஒரு பக்கமா அண்ணி ஒரு பக்கமா ஆடுவதும் பாடுவதும் கேட்டு ரசிப்போம் பால மரம் போல எங்க குடும்பம் அன்பு என்னும் இன்ப நிழல் என்றும் இருக்க பால மரம் போல எங்க குடும்பம் விஜய் ராஜா எந்திரிங்க 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 குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்தாங்க காஃபி காஃபி நீ என்ன அனவசியமா கஷ்டப்படுற இது ஒரு கஷ்டமா சின்ன வயசுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் ஊட்டி வளர்த்ததே நான் தானடா விஜய் இன்னைக்கு ஊருக்கு போறான் இல்லையா அதுக்காக நானே காஃபி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்பெஷல் காஃபி சாப்பிடுங்க அவரோட ஞாபகம் வந்துருச்சு அவர் சாகும்போது நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தாயில்லா இந்த குழந்தைகளுக்கு நீதான் தாயும் தந்தையுமா இருந்து காப்பாத்தணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்ல உத்தியோகத்துல சேர்க்கணும் சொன்னார் கடைசி வரைக்கும் மூணு பேரும் ஒத்துமையா இதே வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு சொன்னார் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாடுபட்டு இருக்கேன் அவர் விருப்பம் முழுக்க நிறைவேறணும்னா விஜய் நீ நல்லா படிச்சு எம்பிஏல கோல்டு மெடல் வாங்கணும் ராஜா நீ பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும் அண்ணா அப்பாவோட ஆசையையும் உன் எண்ணத்தையும் நிறைவேற்றுறதா எங்க லட்சியம் ஆயுஸ் பூரா நாம எல்லாரும் இதே வீட்டுல ஒன்னா ஒத்துமையா வாழ்வோம் ஆமாண்ணே நம்ம வீட்டை ஒரு புனிதமான கோயில்னு எல்லாரும் சொல்லணும் நம்ம ஒத்துமையை பார்த்து இந்த ஊரே பராமப்படணும் அதானே ஆசை ஐ எம் சோ ஹாப்பி ஏய் எங்களுக்கெல்லாம் டீ கொடுக்க மாட்டீங்களா நீங்க இது தொழிலாளிங்க டீ உனக்கு பின்னாடி அங்க கழனி தொட்டி நான் கலக்கி வச்சிருக்கிறேன் அங்க போய் குடி I'm not going to be able to do that.
எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட தர்மமே இல்லாம அடியாட்களை மேஸ்திரிகளா வச்சு இப்படி தொழிலாளிகளை அடிச்சு நொறுக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்க? நீ யாரப்ப தொழிலாளிகளுக்காக ரொம்ப இத காட்டுறதுக்கு? கருணை கருணை காட்டுறதுக்கு மரியாதையா போய் வேலை செய்ய முடியாது. ஏன் முடியாது? முதல்ல உங்க குப்பு கூடையில போட்டிருக்கிற எங்க கோரிக்கைகளை எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல பதில சொல்லுங்க. கோரிக்கையா? ஓ, அன்னைக்கு பெருசா ஒரு இத நீக்குறீங்களா? பேப்பரா? ஆமா, என்ன உங்க இது கோரிக்கை? அதேதான். பல நாளா கொடுக்காம வச்சிருக்கிற ஓட்டி போனஸ் எல்லாத்தையும் உடனடியா கொடுக்கணும். சம்பள உயர்வு கொடுக்கணும். அப்புறம் அந்த தீவட்டி தடியனுக்கு அத்தனை பேரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு ஒழுங்கான சூப்பர்வைசர்களா வைக்கணும். உங்க இதுக்கெல்லாம் நான் இது பண்ணலன்னா ஒத்துக்கலன்னா? எங்க சங்கம் மூலமா போராடுவோம். அதான் உங்க இதுவோட இவர அங்க தலைவர நான் வர சொல்லி இருக்கிறேன். வந்துகிட்டே இருக்க. வாங்க முதலாளி. பாப்பா ராஜாளி வா. தலைவர வாங்க தலைவர, இந்த அநியாயத்தை பாருங்க. ஏஜா எல்லாரும் அவுத்துட்ட கழுத மாதிரி ஆடுறீங்க. தலைவன் வந்தாச்சு இல்ல, இனிமே நான் மட்டும்தான் பேசுவேன். குறுக்க எவனும் பேசக்கூடாது. பேசுறேன். யோ, தலையில அடிபட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபேக்டரியில எல்லா பிரச்சனைகளும் ஆர்ப்பாட்டம் இல்லாம கலாட்டா இல்லாம அமைதியா தான் நடந்திருக்கு. இனிமேல அது மாதிரி தான் நடக்கணும். புரியுதா? என்னது அமைதியா? அடியாட்கள் வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. தலைவன் நீ பாத்துட்டு இருக்கையா? நான் பேட்ரே. எத்தனை மாசமா ஓட்டி பாக்கி இருக்கு? முதலாளி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. போனஸ பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு. நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற. ஓட்டு அப்புறம் என்னது போனஸ்? ஏதோ நம்ம முதலாளி கலகன மனசு இருக்கிறதுனால நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லாட்டி இருக்கிற நஷ்டத்துக்கு வேற அவனாச்சா இருந்திருந்தா இழுத்து சாத்திக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். நஷ்டமா? ஆமா. என்னையா சொல்ற? ஒரு நாள் கூட ப்ரொடக்ஷன் நிக்காம லாரி லாரியா சரக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படியா நஷ்டம் வரும்? நஷ்டத்தை காட்டியா? காட்டியா? கத்துற அளவு பீட்டர், நீ பேசுறதுனா ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. நீ ராமும் சேர்ந்துகிட்டு தொழிலாளிகள் எல்லாம் நம்ம முதலாளிக்கு எதிராக தூண்டி விட்டதா கேள்விப்பட்ட? யூனியன்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரத ராஜாளி. யார மிரட்டுற? என்ன சங்க தலைவருடைய தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசம் தாண்டா இருக்கு. நீ ஜாக்கிரதடா. கடைசி முறையா கேக்குறேன், எங்க கோரிக்கைக்கு என்னதான் பதில் சொல்ல போறீங்க? நீ எத்தனை தடவை இத நீட்டினாலும் கோரிக்கை, அதாவது கோரிக்கையை நீட்டினாலும் ஏன் பதில் ஒண்ணு இல்ல? யோ, ஒண்ணு இல்லைன்னா இப்படி பொறுப்ப பதில் சொல்லியா? மயிலே மயிலே இறகு போடுன்னு கெஞ்சினா அது போடாது. பாத்துருவோம். முன்னாடி போறவங்களை மூணு பிரகஸ்பதிக வெறும் செல்லா காசுகா. அப்போ முதலாளி உங்க கால குத்துன முள்ள கச்சிதமா எடுத்துட்ட. ரொம்ப அழுத்தி தேக்காத ரேகா. ஐயோ, அது சின்ன வயசுலயே அழிஞ்சிருச்சு முதலாளி. டேய், அவனுக்கு அங்க அரிக்குது உள்ளங்கை. அதை எடுத்து குடு. அது
நடிக்காத நீ பூட் பாலிஷ் போட்டவன் தானே? நானோ அவன் பொன்ராஜ்.
அப்போ நீ டாக்ஸி டிரைவரா? நோ நோ அவன் தன்ராஜ். அப்போ நீ? நான் சின்னராஜ். அந்த ரெட்ட பசங்களை என்ன மாதிரி இருக்கிறதுனால எனக்கு பல வகையிலையும் சொல்ல யாருக்குமே வித்தியாசம் தெரியாதபடி நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு குழப்பம் தெரியுமா? இத பாருங்க, தப்பு பண்றவன் ஒருத்தன், மாட்டிக்கிறவன் ஒருத்தன், ஃபைன் கட்டுறது இன்னொருத்தன், படிக்கிறவன் ஒருத்தன், பரீட்சை எழுதுறவன் ஒருத்தன், பாஸ் ஆகுறது இன்னொருத்தன். அப்போ ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு புரியுதுங்க, ஆனா பல பேர் இத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாங்க. இத பாருங்க மிஸ். மிஸ் ராதா. ராதா, ஸ்வீட் நேம், ஐ லைக் இட். நான் வரேன். பொன்ராஜ், தன்ராஜ், சின்னராஜ். வதரே, இதிரு இந்த ராதா யாருன்னு காட்டுறேன். இப்ப நீங்க தான் என் கை பிடிச்சு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு மேடம். விட மாட்டேன். வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? மை நேம் இஸ் ராஜா. ஏய், போய் சொல்ற. இல்லமா, சத்தியமா சத்தியமா சொல்றேன், என் பேர் ராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணி எனக்கு தெய்வம். தாய் இல்லாத எனக்கு அவங்கதான் அம்மா மாதிரி. எனக்கு மனைவியா வரப்போறவ அவங்கள மதிச்சு அனுசரிச்சு போகணும். நிச்சயமா ஒரு பணக்கார பெண்ணால இதெல்லாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க மாதிரி இந்த ராதாவும் ஒரு ஏழைதான். ராதா? ஆமா, எனக்கும் அம்மா இல்ல. அப்பா ஒரு வட்டி கடையில சாதாரண கணக்கு பிள்ளைய வேலை பாக்குறாரு. உங்களுக்கு உங்க அண்ணிதான் தெய்வம்னா நானும் உங்களை தெய்வமா நினைச்சு கும்பிட தயாரா இருக்கேன். அவங்கள மதிச்சு அனுசரிச்சு நல்லபடியா நாள் பழக்கமல்ல.
கோடாலி முடிச்சு போட்டு கொண்டையத்தா மடிச்சு போட்டு பாடாத மல்லியப்பூவு சிரிக்கிறா கண்ணுல வண்ணாத்தி பூச்சியாட்டம் பறக்கிற தொழிற்சங்க தலைவரா உன்னதான் தேர்ந்தெடுக்க போறாங்கோ நமக்கு டவுட் சார். இந்த தடவை நம்மள எதிர்த்து நிக்கிற அந்த ராமு பயலாச்ச மன்னாதி மன்னனா இருக்கட்டுமே நமக்கு என்ன அவன் கடகரான் பொடிப்ப. ஐயோ இந்த பீட்டர் வேற சப்போர்ட்டுக்கு முண்டாவை தட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஐ அவன் முண்டாவை தட்டினா நான் தொழிலாளர்களுடைய இதயத்தை தட்டுவேன். அவங்களுக்கு நல்ல அன்பளிப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். அன்பளிப்பா? நடுத்தர வயசு புருஷன் முண்டாட்டிகளுக்கு கைத்தறி புடவை சோழி கைலி, இளஞ்சோடிகளுக்கு பேண்ட் சட்டை டிஸ்கோ புடவை, கல்யாணமாகாத இளங்காளைகளுக்கு ஜம்முன்னு ஒரு பாட்டில் ரம்மு, தொட்டுக்கு ஆவக்கா ஊர்கா சாம்பிள் பாக்கெட். இதையும் அடிச்சிட்டு ஊர்காய் அப்படி தொட்டு நாக்கல நக்கனா எப்படி ஓட்டு போடுவான்? அசலக் அசலக் அசலக். ஹாய் ராஜாளி மச்சான், எங்கமா இருக்க ராஜாளி? ஹாய் ராஜாளி, நீங்க தான் இருக்கிற ராஜாளி. ஜெயிக்கிறான், 10,000 ரூபாய் பந்தயம். நீ கண்டிப்பா ஜெயிப்பப்பா, ஆனா நான் செலவு பண்ணமில்லாம். அது வழக்கம் போல முதலாளிகிட்ட வட்டியோட வாங்கி கொடுத்துட போறேன். நீ நன்றி உள்ளவன், திருப்பி கொடுத்துருப்ப. இந்த தொழிலாளர் பசங்க இருக்கிறாங்களே அவங்கள நம்பி வட்டி குட்டனே, அது வீட்டுக்குள்ள பூந்து மிரட்டி டபுள் வட்டியா வாங்கிட மாட்டேன். அப்போ அன்பளிப்பு அள்ளி வீசட்டும், அள்ளி தடபுடலா கொட்டுங்க. அந்த பசங்க அசரட்டும், இந்த ராஜாளி கொடி ஒசரட்டும். ஏண்டா கண்ணா, உன் கொடியினுடைய கொம்பு எது? இந்த புடிச்சுங்க. அதை புடிச்சுக்கிறேன் கெட்டியா, அப்படியே சாய். கொஞ்சம் பிளாட் ஓவரா போச்சு. பித்தோடம் Thank you.
சத்தியமா மாதா மாதிரி இருக்கிற உங்க மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்கவே மாட்டேன் நீ ஜெயிச்சிருவல்ல டோல் பண்ணிடுவேன் அது போதண்டாபா சுபா நமது சங்க தலைவர் தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் திரு ராமு அவர்கள் என்னமோ இதுல பெருசா இது பண்ணிடுவேன்னு சொன்ன தேர்தல்ல ஜெயிப்பேன் இங்க இத தொங்க போட்டு வந்து நிக்கிற மூஞ்சி நான் என்ன பண்றது முதலாளி தேர்தலுக்கு பணத்தை தண்ணியா தான் செலவழிச்சேன் என்ன பிரயோஜனம் அவன் தலைவனா வந்து இத ஆட்டி காட்டி போயிட்டானே சோப்பு கொடிய சோப்பு கொடிய அதான் தொழிலாளிகளை இது கூடாது துன்புறுத்த கூடாது உன்ன இதால அடிக்கணும் செருப்பால ஏன்டா இது கூட படிக்காத உன்னை நான் இதுவ வச்சிருக்கேன் எஸ்எல்சி கூட படிச்சு பாஸ் ஆகாத என்ன மேனேஜரா நான் இது பண்ணிட்டா இது பண்ண தானே விட்டா எடுத்து கொடுக்க அப்ப ஏன் தப்பு தப்பா சொல்ற தொழிலாளிகளை நம்ப கூடாது தொழிலாளிகளை நம்ப கூடாது இப்ப என்னயா பண்ணப் போற பாருங்க முதலாளி அவன் சொல்றத தான் நம்ம தொழிலாளி கேட்பாங்க அதனால அவன் கழுத்தை நெரிச்சி அவன் இத நெரிக்க வேணாம் குறவளைய 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 அவன் இத வாங்கினா போதும் குறல சரி ராமு வந்துட்டான் நீ போ எஸ் கெட் அவுட் கம் இன் கம் இன் எஸ் கம் இன் வணக்கம் முதலாளி வணக்கம் வணக்கம் பாப்பா ராமே சௌக்கியமா உக்கார் பரவாயில்லைங்க அட உக்கார் பா முதலாளி தொழிலாளர் கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கிற நல்ல செய்தி சொல்லத்தான் என்ன கூப்பிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தொழிலாளிகளை உடுப்பா முதல்ல ஊ இத பாரு நன்மை அதான் தொழிலாளிங்க நண்பதான் என்னுடைய நன்மை என்னப்பா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீ தொழிலாளிங்க உன் குடும்பத்துக்கு இது போட மாட்டாங்க சார் சாப்பாடு உன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு இது கட்ட மாட்டாங்க ஃபேஸ் உடம்பு சரியில்லாம போயிட்டா இது வாங்கி கொடுக்க மாட்டாங்க மருந்து ஆனா இதுக்கெல்லாம் ஏன் இது உனக்கு ரொம்ப உதவும் பணம் முதலாளி நீங்க பேசுறது சரியில்லை ஏன்பா அவசரப்படுற தொழிலாளிங்க இத மனசத்தோட உன் இதாலதான் முடியும் பேச்சால அதான் அப்போ என்ன நீங்க வாங்க நினைக்கிற பின்பாட்டு பட்டு பட்டுன்னு எடுத்து வையண்டா முன்பாட்டு முதலாளி இது தனிப்பட்ட ஒருத்தனுடைய குரல் இல்ல எங்க தொழிலாளர் வர்க்கத்தோட உரிமை குரல் இதை யாராலும் வாங்க முடியாது எனக்கு தேவை தொழிலாளர் கோரிக்கைகள் அதை நிறைவேற்ற முடியாதுன்னா இங்க இயந்திரங்கள் ஓடாது கடிகாரம் தான் ஓடும் வர்றேன் வர வர எஜமான விசுவாசமே இல்லாம போயிடுச்சு ஆம்பாட்டுக்கு டயலாக் கூட்டு போயிட்டே இருக்கிறேன் ஒண்ணும் இல்ல முதலாளி வெட்டிட்டு வான்னு சொல்லுங்க துண்டு துண்டா கட்டிட்டு வந்து கொட்டுறேன் நீ முதல்ல மடக்கு மடக்கு எதை எப்படி எங்க அடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இதெல்லாம் அம்மா சீதா உன் வீட்டுக்கார ராம குடும்பத்துக்காக நீ ரொம்ப இது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கன்னு கேள்விப்பட்டேன் இனிமேலாவது உன் வாழ்க்கையில ஒரு இது அனுபவிக்கலாமே சந்தோஷம் அனுபவிக்கலாமே தான் இதெல்லாம் தா ரத்தத்தை வேர்வையா சிந்தி என் கணவர் சம்பாதிச்ச பணத்துல சந்தோஷமா நடக்கிற இந்த குடும்பத்தை பிற ரத்தத்தை குடிச்சு நீங்க சேர்த்து வச்ச பணத்துல நான் நடத்த விரும்பல என்னம்மா சொல்ற நேத்து அவரை விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணீங்க முடியாததால இன்னைக்கு ஏன் மூலமா விலை பேச வந்திருக்கீங்க நல்லா கேளுங்க அவருடைய இஷ்டத்துக்கு விரோதமா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது நீங்க போலாம் அவ ஆம்பள அது இது கொள்கை கோரிக்கைன்னு எது எதையோ பேசிட்டு இருப்பான் நீ பொண்ணு குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அனுசரிச்சு போக வேணா நீ சொன்னா அவன் கேப்பான் நான் சொல்றத கேட்டு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துக்கமா ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் என் குடும்ப நலனை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உடனே இங்க இருந்து போயிடுங்க வீடு தேடி வர லட்சுமிய
வேணாங்கற அவங்க வீட்டுக்கு வந்த லட்சுமி வரட்டல வரக்கூடாத பேயத்தான் வரட்டறாங்க ஏய் நாக்க அடக்கி பேசு நான் நாக்க அடக்கலாம் ஆனா என் கை நீண்ட அதை அடக்க முடியாது ஏய் உன் மரட்டெல்லாம் இங்க நடக்காது மரியாதையா வீடு போய் சேரு ஐ சே கெட் அவுட் போயா உன் வீடு தேடி வந்தவனே என்ன நீ ரொம்ப இதுவா பேசிட்ட உன்ன நான் இது பண்ணல உன்ன நான் இது பண்ற இது அது எது ஏய் பாத்து போயா ஏனா இந்த ஏரியாவுல நிறைய இது அது அத நான் இங்க இருக்கோம் எல்லாம் தொழிலாளி நான் இங்க தப்பி தவறி இது அது ஐயோ கைய கால எல்லாம் கடிச்சிட போது என்ன எல்லாரே இந்த பாத்து வேலை செஞ்சீங்களா உங்களை நான் இது வச்சுக்கிறேன் இந்த நான் இது பண்ணல அந்த துரியோதன பார்த்த அந்த பாஞ்சாலி இது பண்ண சிரிச்சா அந்த பஞ்ச பாண்டவரே பஞ்சர் ஆயிட்டாங்க இருக்கட்டு இன்னைக்கு இந்த லட்சாதிபதி தர்மலிங்கத்தை பார்த்து தட்பிடி பிச்சைக்காரி சீதா இஸ் கண்ணா பின்னா லாஃபிங் வாட் யூ டு ஐ டு ஐ டு ஐ டு அவளையா அவ குடும்பத்திய நான் இது போட்டு நடுத்தருவுல நிறுத்தல அதாவது பட்னி போட்டு அவளை நடுத்தர நிறுத்தல என் பேரு தர்மலிங்க 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 இல்ல இப்ப சொல்லுங்க முதலாளி அஞ்சு நிமிஷம் அந்த ராம பயில பிச்சு வேண்டாமா அவனை படிப்படியா கஷ்டப்பட வச்சு ஏன் இதுல வந்து உழ வைக்கல கால் கால் கால்ல வந்து உழ வைக்கல மறுபடியும் சொல்ற என் பேர் தர்மலிங்க இல்ல தலைவரை கஷ்டப்படுத்துறீங்க தர்மலிங்க ஒழிக தர்மலிங்க ஒழிக தர்மலிங்க ஒழிக என் வீட்லயே இருந்துகிட்டு என் விஸ்கிய குடிச்சுக்கிட்டு ஏய் கீழே ஊத்தாத காஸ்ட்லி என்னைய ஒழிகன்னு சொல்ற நான் சொல்லுடா முதலாளி தன் தொழிலாளி பசங்க அட்டையை புடிச்சுக்கிட்டு கத்துவானுங்க அது மட்டும் இல்ல உங்க கார் கண்ணாடிய கல்லால அடிச்சு நொறுக்கி தட் ப்ளூ டொயோட்டா ஆணியால குத்தி டயரை பஞ்சர் பண்ணி நம்ம கழுட்டு வாட்ச்மேன் ஏகாம்பரத்தை கொலை பண்ணிட்டு ஃபேக்டரிக்குள்ள பூந்து சரக்கை எல்லாம் தூக்கிக்குவானுங்க அப்புறம் பெட்ரூம் குள்ள பூந்து உங்களை கம்பால அடிச்சு மண்டைய உடைச்சு குண்டு வயித்துல கத்தியால குத்தி கழுத்தை நெரிச்சு நம்ம தோட்டத்து மாமரத்துல பம்பால் மாதிரி தொங்க விட்டுருவானுங்க ஐயோ ராஜாளி அதையெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத அந்த ராம உயிரோடு இருக்கும் வரையில் உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லை உத்தரவாதம் இல்லை உத்தரவாதமே கிடையாது சார் ஐயோ பெட்சிட்டு ஏலம் போடுற மாதிரி மூணு தடவை சொல்றீ ராஜாளி என்ன ஒரே வாரம் டைம் அதுக்கப்புறம் ராஜாளி கண்டதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத அப்படின்னா அந்த ராமவ நீ என்ன வேணாலும் பண்ணு நீங்க விஜய் என்ன எழுதிருக்காரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் பணம் கட்டணுமா கடைசியா பணம் கட்டுறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கான் என்ன செய்யறதுனே புரியல அதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க இந்தாங்க இத வித்து விஜய்க்கு பணத்தை அனுப்புங்க சீதா இந்த வீட்டுல நீ அடியெடுத்து வச்சதுல இருந்து அவனுக்கு ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி கொடுத்தது இல்ல கடைசியா மிஞ்சிருக்கிறது இதுதான் இதையும் கொடுத்துட்டா அப்புறம் நீ வெறும் கையோட இந்த நகைக்கெல்லாம் வில மதிப்புண்டு ஆனா வில மதிப்பே இல்லாத ஒண்ணு என் கழுத்துல இருக்கு என் ஆள் புறவும் அது ஒண்ணு எனக்கு போதும் சீதா வாழ்க்கையில உனக்கு இருக்கிற குறைய ஒரு நாள் கூட காட்டிக்க மாட்டியா எனக்கு என்னங்க குறை சீதைக்கு ஸ்ரீராமன் மாதிரி எனக்கு எனக்கு கண்ணறிஞ்ச கணவர் நீங்க வரதலட்சுமன் மாதிரி பண்புள்ள ரெண்டு தம்பிங்க குகன் மாதிரி ஒரு உண்மையான சிநேகிதர் பீட்டர் ஆசைக்கு ஒரு பொண்ணு லக்ஷ்மி அன்புக்கு ஒரு புள்ள சுரேஷ் கோயில் மாதிரி வீடு இதை விட வேற என்னங்க வேணும் இந்தாங்க வேண்டாம் சீதா வெள்ளிக்கிழமை அதுவுமா வேண்டாம் நாள் செய்யறத நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாதே பெரியவங்க நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏழுங்களுக்கு கிழமை எதுங்க இந்தாங்க சீதா உன் ஆறுதலும் தைரியமும் தான் எனக்கு எல்லாமே என்ன நல்ல தங்கமா கலப்படம் கலப்படம் ஒண்ணு இல்லையே என்னங்க இது சுத்தமான தங்கங்க அப்ப நீ புறப்படலாம் பணம்
நீ கொடுக்க வேண்டிய வட்டிக்கும் வளையலுக்கும் சரியா போச்சு, நீ புறப்படலாம். ஐயா, என் தம்பிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. உடனே பணம் அனுப்பலனா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போயிடும். இதுதான் கடைசி தடவை, இனிமே சத்தியமா உங்ககிட்ட பணமே கேட்க மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஐயா, பிளீஸ். ஏழை பிள்ளைங்களுடைய பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கும் கொண்டாட்டினுடைய பிரசவத்துக்கும் அம்மா அப்பா வைத்திய செலவுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என் வீட்டுல இருக்கிற இரும்பு பொட்டி போல 50 இருந்தாலும் பத்தாதியா? ஓவியா ஐயா, வஜ்ரவேலு சொன்னா சொன்னதுதான், போனா போயிடணும். சாமர்த்தியம் உள்ள சைக்கிள் சாம்பியன்களே, சக்தி படைத்த வீரர்களே, வாருங்கள், இந்த சைக்கிள் போட்டியில் கலந்து கொண்டு ₹2000 பரிசை பெறுங்கள். போட்டிக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிறது, விரைந்து வாருங்கள். பறந்து நீங்கள் இந்த போட்டியில கலந்து போறீங்களா? என்னப்பா போட்டி? அதாவது என்ன, இங்க இருந்து சைக்கிள்ல ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போகணும். அங்க இருக்கிற புள்ளையார்வேல சுத்தி விட்டு யாரு முன்னாடி இங்க திரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு ₹2000 ரொக்க பரிசா கொடுத்துறாங்க. பாத்தீங்களா, நம்ம ஃபேக்டரி ஆளுங்க பாதி பேர் இங்க தான் இருக்காங்க. அண்ணே, ₹200 அட்வான்ஸ் கட்டணும்னா சைக்கிள் அவங்களே தர்றாங்க, ஜெயிச்சுட்டா அதுவும் ஃப்ரீ. என்ன, எனக்கு ஒரு சைக்கிள் ரெடி பண்ணு, நான் பணத்தோட வரேன். அண்ணே சீக்கிரம் வாங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. ஐயா, ஒரு ₹200 கொடுங்க, அவசரமா வேணும். என்னையா நீ வெறும் கையில முழம் போடுற, ஏதாவது பொருளை கொடு, அதை வச்சுக்கிட்டு நான் பணம் தர்றேன். ஐயா எனக்கு டைம் ஆச்சுயா, ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாட்ச உன் கையில கட்டுறேன். இது எப்பவும் உன் கையை விட்டு போக கூடாது. ஐயா இந்தாங்க, இத வச்சுட்டு பணம் கொடுங்க. வெரி குட், புது வாட்ச் தர்றேன், சீக்கிரம் கொடுங்கயா. Oh, yeah.
எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி விஜய்க்கு உடனே அனுப்பிச்சு. பணம் கட்டலனா விஜயால பரீட்சை எழுத முடியாது. பரீட்சை எழுத்து விஜய் ஊருக்கு வர வரைக்கும் என்னை பத்தி அவனுக்கு எதையும் தெரியப்படுத்தாத. அண்ணியையும் குழந்தைகளையும் பத்திரம் பத்திரம் அண்ணா தலைவன் எங்காசை நெஞ்சில் வாழிடும் இறைவன் அன்னி மாலை மஞ்சள் நிலைக்க இந்த மலர் முகம் சிரிக்க உங்க ஆயுள் காலம் வளர எங்க மனசுக குளிர தோளில் இருத்தி இந்த தம்பி எல்லாம் ஊர்வலமாய் கொண்டு வருவோம் ஆலமரம் போல எங்க குடும்பம் ஆடியில காத்தடிச்சு சாஞ்சி கிடக்கு அண்ணன் ஒரு பக்கமா அண்ணி ஒரு பக்கமா அண்ணன் ஒரு பக்கமா அண்ணி ஒரு பக்கமா ஆனதுவும் போனதுவும் என்ன கதையோ போல மரம் போல எங்க குடும்பம் அன்பு எனும் இன்ப நிழல் என்றும் இருக்கும் ஆல மரம் போல எங்க குடும்பம் அன்பு எனும் இன்ப நிழல் என்றும் இருக்கும் ராஜா ராமோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ இந்த மாதிரி தளர்ந்து போய் நிற்க கூடாது. அவன் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும். இதுல ஒரு 4000 ரூபாய் இருக்கு. விஜய்க்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பிட்டு மீதி வீட்டு செலவு வச்சுக்க. ஏது இவ்வளவு பணம்? அது அது வந்து அண்ணே அண்ணே சொல்லுண்ணே ப்ளீஸ் சொல்லுண்ணே தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை ஏமாத்தாதே 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 முதல்ல இந்த தண்ணி குடினே வயசு உள்ளவங்க கத்தட்டும் வயசான நீயே கத்துற ஒரு இடத்துல உட்காரு அடே அதர்மலிங்கம் எங்களை இப்படி இம்ச பண்றிய நீ நல்லா இருப்பியா நாளைக்கே ஆல் இந்தியாவில் இருக்கிற எல்லா வியாதியும் ஒன்னா உனக்கே வந்து பாவி பொக்குன்னு போயிடணும் படுத்த படுக்கையில தர்மலிங்கம் 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 ஏ அருமை தொழிலாளர் தோழர்களே உங்க போராட்டத்துல நீங்க இது அடைஞ்சிட்டீங்க நான் இது அடைஞ்சிட்டேன் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் உங்க குறைகளை போக்கவும் உங்க இதுகளை கோரிக்கைகளை நிறைவேற்றவும் தான் நான் இங்க வந்திருக்கிறேன் என்ன ராஜா அது பட்ட மரத்துல பால் வடியுது இனிமே உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அப்புறம் இது போனஸ் சம்பள உயர்வு பெட்ரோல் அலவன்ஸ் அது எல்லாம் கிடைக்கும் உனக்கு தனியா கிடைக்கும் இந்த போராட்டத்தினுடைய முழு வெற்றிக்கு காரணம் நம்ம ராஜாவோட இதுதான்
உன்ன போலீஸ்ல இருந்து காப்பாத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு இது பண்ண தெரியுமா, எவ்வளவு பண செலவு பண்ண தெரியுமா? ஆனா அண்ணனை விட இந்த பையன் கொஞ்சம் அணிலாட்ட துள்ளுவானே. துள்ளுற பயல அடக்கிறதுக்கு வழி இருக்கு. எப்படி முதலாளி? இப்போதைக்கு அணைக்கிற மாதிரி அணைப்போம், நேரம் பார்த்து அவன் இதை அறுத்துருவான். எது முதலாளி? கழுத்த. சரி சுரேஷ், லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க? ஏன்பா சுரேஷ், என்னாச்சு? ஏமா ஏன் அழற சுரேஷ்? என்னடா கண்ணா, என்னாச்சு? அப்பா அண்ணே, இது போய் போய் நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என் அண்ணன் செத்துக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ராஜா, 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 எங்கடா நம்ம அண்ணன், எங்க நம்ம தெய்வம்? ராஜா, அண்ணனுக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் சொல்லல? சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா, அண்ணனுக்கு என்னாச்சு? இந்த செய்தி கேட்டா நீ உடனே ஓடி வந்துருவ, உன்னால பரீட்சை எழுத முடியாது. அதனால அதனால உனக்கு எந்த விஷயமும் தெரிவிக்க கூடாதுன்னு அண்ணன் சகோதரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். என்னையா பண்ற? இது வந்து வெயிட் லிஃப்ட். வெயிட் லிஃப்டா? கையில வெயிட்டே காணா? அதாவது வெயிட் எப்படி தூக்குறதுன்னு கைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? தினமும் என்ன இப்படி தேக பயிற்சி செய்ய சொல்லி மோக பயிற்சிய மறக்க வைக்கிறீ, இது நியாயமா? ஜக்கம்மா, செக்ஸ் இல்லாத தாம்பத்தியம் செக்ஸ் ஆகுமா? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது, நான் எங்க அப்பா மேல சபதம் பண்ணிட்டேன்னு. சபதத்தை மீறினா எங்க அப்பா பொக்குன்னு போனாலும் போயிடுவாரு. அப்பா வயசானவரு, பௌத்த வழி கேசு
அப்பப்ப லோக்கு லோக்குன்னு இருமறாரு, சளி வேற. மாசா மாசம் ஆஸ்பத்திரி செலவுக்கு நம்ம மணியாரம் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த டாக்டர் போயிட்டார்னா நமக்கு சௌரியம் தானே? அப்பா வரந்தா இப்படி சொல்லுவியா? ஆமா, இப்ப என்ன செய்ய போற? அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? இந்த பச்சை பாவக்காய அரைச்சு மோர்ல கலக்கி உனக்கு ஒரு டம்ளர் கொடுக்க போற. அத நீ குடி, எவனையாவது அடி, அப்புறம் என்ன குடி. அண்ணே அண்ணே அண்ணே, அண்ணா ஆசைப்படி நான் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டேன். என் முதல் மாச சம்பளம் வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. நீ என்ன விஜய்? அண்ணே, நீங்க என்ன எண்ணி செலவு பண்ண காலம் போய் உங்க எண்ணப்படி செலவு பண்ண நேரம் வந்தாச்சு. உங்க செலவுக்கு நான் எதுவும் எடுத்துக்கலையா? வேணுங்கிறத எடுத்துக்கங்க விஜய். எனக்குன்னு ஸ்பெஷல்லாம் ஒண்ணு வேணாம். எப்பவும் போல பஸ் சார்ஜும் மத்தியான சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தா போதும். இனிமே தான் மாசா மாசம் 1ஆம் தேதி என் முழு சம்பளமும் உங்க கைக்கு வந்துடும். லக்ஷ்மி சுரேஷ் டன் டடாய் 5 ஸ்டார் கேட்பரீஸ். நாளை நாம எல்லாரும் பீச்சுக்கு போறோம். அங்க போய் ஐஸ்கிரீம், கேட்பரீஸ், மில்க் பிக்கீஸ் எல்லாம் வாங்கி தரேன். ராதா, ப்ளீஸ் ராதா, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே ஒரு கிஸ் கூட. ஐயோ, நான் மாட்டேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரிதான் போ, இப்போ நீ இதுக்கெல்லாம் நாள் அடிச்சு தர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? மொத்தத்துக்கு இந்த நிலைமைன்னா அப்போ மொத்தத்துக்கும் முகூர்த்த வேலையே பார்க்கணும். பிரமாதம் போ. ராதா, என் கண்ணு இல்ல, ராப்பகலா ஜாலியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கியே. ஏய், கண்ணும் கண்ணும் சேர்ந்தா மட்டும் காதல் இல்ல, இதழும் இதழும் இணைஞ்சாதான் காதல். சி, நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. கிஸ் கூட கொடுக்க மாட்டேங்கற, அப்புறம் நான் எப்படி கட்டு போறது? சி, போங்க. போறதா? நீ இப்படியே என்ன கவனிக்காம இருந்தா நான் வேற யாரையா? ஏய் ஏய், ஹவ் இஸ் ஷீ? யூ வைகாசி மாசம் வெப்பங்கள் தீர தென்காசி தூறல் வீழும். போட நீதான் பாடாள். வைகாசி மாசம் வெப்பங்கள் தீர தென்காசி தூறல் வீழும். பத்து விரல் தூண்டுதடு பக்கம் வந்து பூ பறிக்க விலகலாமா மல்லிகைய பண்டு விடுமா? வைகாசி மாசம் வெப்பங்கள் தீர தென்காசி தூறல் வீழும். நான் நீச்சல் போட நீதான் பாலாறு. வைகாசி மாசம் வெப்பங்கள்
செங்காதி தூரல் விழும் நேரம் காலம் நல்லா இருக்கு கற்பனையை கொட்டி விடவா வைகாசி மாசம் வெப்பங்கள் தீர தென்காசி தூரல் விழும் நாம் நீச்சல் போட நீதாம் பாலாறு வைகாசி மாதம் வெப்பங்கள் தீர தென்காசி தூரல் வீழும் ராஜா அண்ணா எப்போல இருந்து இதே போல இருந்து இந்த விஷயம் அன்னைக்கு தெரியுமா அந்த விஷயம் இதெல்லாம் எப்படி அன்னிக்கிட்ட சொல்றதுன்னு தான் நீ கவலைப்படாதனா இந்த சின்ன அண்ணிய பத்தி பெரிய அண்ணிக்கிட்ட நானே சொல்லிடுறேன் ஓகே லைன் கிளியர் வணக்கம் யாருமா நீங்க நான் மாயா மாயா தெரியலையே எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் எனக்கே நேத்துக்கு தான் தெரிஞ்சது இவங்க வந்து நம்ம விஜயனோட இவங்க இவங்க என்ன புரியலையா நம்ம சின்ன அண்ணனும் இவங்களும் காலேஜ்ல மெட்டு அப்புறம் இவங்க கண்கள் மெட்டு பார்க்ல மெட்டு பீச்ல மெட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதோ வந்துட்டாரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா விஜய் என்கிட்ட சொல்லவே இல்லையே அது 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 வந்து அண்ணே எனக்கு தெரியாது மாயாதான் இல்ல இல்ல பிரதர் தம்பி தான் வளராத அண்ணே நான் இவரோட தம்பி எனக்கே தெரியாமலே பெரியவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு லவ் இவர் மட்டும் என்னவா நான் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு இந்த மேட்டர் எப்படி தெரிஞ்சிருக்கோம் ஏன் விஜய் உங்க இஷ்டத்துக்கு நான் குறுக்க நிப்பேனா அதுக்கு இல்ல நீ மெதுவா சொல்லிக்கலாமேன்னு தான் இப்ப எனக்கு அவ்வளவு அவசரம் இல்ல நீ பொய் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லாத காதலர்கள் இருக்கவே முடியாது அப்ப நீங்க நான்தான் சின்ன அண்ணிய அண்ணிக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன் இல்ல அண்ணி அண்ணி இந்த சின்ன அண்ணிய உங்களுக்கு பிடிச்சிருக்குதா மகாலட்சுமி போல இருக்கிற மருமகளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கட்டுமா அப்புறம் என்ன உங்களுக்கு அண்ணியை பிடிச்சி போச்சு அண்ணி உங்க காலை பிடிச்சிட்டாங்க இனிமே நீங்க லட்ட பிடிக்க வேண்டியதுதான் இவங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சிக்க வேண்டியதுதான் அம்மி அருந்ததி அக்னி கெட்டி மேளா கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார் நல்லா இருக்கு தம்பி டாடி நல்லா இரு மகளே அமோகமா இருங்க நல்லா வாங்க 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 ஐயா வாங்க அம்மா வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்டு போலாம் கம் ஆன் எவ்ரிபடி ஃபார் மீல் அம்மா பசிக்குதுமா சித்தப்பா எனக்கும்
ஏன்டா பரதேசியாட்ட சோத்துக்கு இந்த ஆளை அலையறா? ரொம்ப அவசரமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முக்கியமான விஷயமாச்சே முடிச்சிடலாமேன்னுதான். அவசரப்படாத, வந்திருக்கிற பட்டினி பட்டாளெல்லாம் கொட்டிக்கிட்டு முடிக்கிட்டோம், அப்புறமா நாம போய் சாப்பிடுவோம். அடட, நீங்களா? வாங்க வாங்க. இவங்கதான் மாப்பிள்ளைக்கு அண்ணி, இவர் அவரோட தம்பி. இவங்கெல்லாம் நமக்கு வேண்டிய இவங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தப்பா சொல்றேன்? இன்னைக்கு நாட்டுல நடக்கிறது தானே சொல்றேன். நான் என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். நான் வசதியானவன்றது தெரிஞ்சு ஒரு அன்னக்காவடி பைய என் பொண்ண காதல் வலை வீசி புடிச்சிட்டான். அப்படின்னா இவங்க சொந்த லாபத்துக்காகத்தான் என் பொண்ணை இவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றியா? ஏத்துக்கல, இழுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன். கேச்ச, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அப்படின்னு பார்த்தா இவங்களை விட இதானவங்க, சுயநலம் உள்ளவங்க வேற யாரும் இருக்கவே முடியாது. அப்படின்னு பார்த்தா இவங்களை விட அதானவங்க, கீழ்த்தரமானவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா இவங்களை விட சூழ்ச்சிக்காரங்க வேற யாருமே இருக்க முடியாதுங்கிற நிறுத்துங்க. இளம் புள்ள ஒரு வேகம்தான், வெட்டி பேச்சுல விருந்த மறந்துட்டேன். வாங்க சாப்பிடுவோம். நீங்க இப்ப பேசினதே எங்க வயிறு நிரம்பிடுச்சு. வரும் வரட்டும். அவ கண்ணுல இருந்து தப்பு டப்புன்னு ரெண்டு துளி விழுந்துச்சு. அந்த இது கண்ணீர், அது நேரா என் இதுல இறங்கிருச்சு. நெஞ்சில நெஞ்சில நெஞ்சில, அதுல இருந்து என் இது குளிந்து போச்சு. நெஞ்சு 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 நெஞ்சேதான். என்னடா தர்மா, கல்யாணம் ஆன உடனே கண்கலங்க வச்சிட்டிய. இது என்ன பார்த்த? இன்னும் போக போக பாரு, தர்மாவா இதுவான்னு. அதேதான் மாயா தர்மலிங்கத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? அப்புறம் நான் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன் என்ன விட்டுடுங்கன்னு சொன்னேன். கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்களே, இப்ப நமக்கு அங்க கிடைச்ச மரியாதையை பாத்தீங்கல்ல? நடந்தது நடந்து போச்சு. ஆனா இந்த விஷயம் விஜய் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அந்த அப்பாவை பொண்ணு மாயா மேல அவர் ரொம்ப கோவப்படுவாரு. மாயா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அப்பா எப்படி இருந்தா நமக்கு என்ன? விஜய் கிட்ட ஓகே ஓகே, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அண்ணி, உங்க வார்த்தை என்னால மீறவே முடியாது. டாடி, இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏழையா இருந்தாலும் நான் விரும்பினேங்கிறதுக்காக விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உன் சந்தோஷம் தானம்மா என் சந்தோஷம். உங்க மானமும் மரியாதையும் தான் எனக்கு முக்கியம். வீடேறி உதவி செய்ய போன உங்களை ராஜாவும் அந்த அண்ணியை சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்பினதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்க? விஜய் ரொம்ப நல்ல பையம்மா. இத பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா அவங்கிட்ட நீ சண்டை போடுவ, அவன் மனசு புண்ணாகும். அதனால உங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் எங்க நின்னு போயிடுமோன்னு பயந்துதான். டாடி, இந்த அண்ணியும் ராஜாவும் ரொம்ப இது இது திமிர் பிடிச்சவங்கம்மா. அவங்க கிட்ட நீ அது ஜாக்கிரதையா நடந்துக்கணுமே தான். இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னம்மா. கவலைப்படாதீங்க டாடி, விஜய் ஒண்ணும் தெரியாத அப்பாவி, என் மேல உயிரே வச்சிருக்காரு. அந்த அன்பையே ஆயுதமா பயன்படுத்தி உங்களை பார்த்து சிரிச்ச அந்த அண்ணியும் அவ குடும்பத்தையும் ஊரே பார்த்து சிரியா சிரிக்க வைக்கிறேன். திமிர் பிடிச்ச அந்த ராஜாவை உங்க கால விழ வைக்கிறேன். விஜய் அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமா பண்ணிடுறேன். மாயா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. சரி மாயா, உங்க பொண்ணு நினைச்சத நடத்தி காட்டுவா. வெரி குட். குட் மார்னிங் சின்னண்ணி. யார் நீ? என்ன தெரியல, நான் தான் பீட்டர். யாரா இருந்தா என்ன? திறந்த வீட்டை நாய் நுழையிற மாதிரி கேட்காம கொள்ளாம உள்ள வந்து நிக்கிறிய, மேனேஜே தெரியாதா? மன்னிக்கணும், நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன். இந்தாங்க பெரிய ஸ்வீட் கொண்டாந்துட்ட. உன்னை கேட்ட அண்ணாரங்காச்சி எவ்வளவு இருப்பா, அவகிட்ட கொண்டு போய் கொடு. இதை எங்க வீட்டு நாய் கூட தொடாது. சின்னண்ணி ஹெட் அப், இந்த அண்ணி பட்டம் எல்லாம் அங்கேயே வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். போ வெளியே. மாயா, யார வெளியே போ சொல்ற? இவரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர், இந்த வீட்டுக்கு மூத்த சகோதரர் மாதிரி. கண்ணனும் குச்சேலரும் போல கூட பிறக்காத சகோதரர்கள்னு எங்க வீட்டுக்காரையும் இவரையும் சேர்த்து சொல்லுவாங்க. இவர் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவி கொஞ்ச நஞ்ச இல்ல. அப்படிப்பட்டவரைய வெளியே போ சொல்ற. தப்பம்மா, மன்னிப்பு கேட்டுக்கோ. என் எதிர்ல நிக்கிறது கூட அருகதை இல்லாத எவனோ ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? நான் கோடியேஸ்வரனோட பொண்ணு, குடிக்க கந்தி இல்லாம மத்தவங்க தயவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிச்சைக்காரி இல்ல. மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு, மை ஃபுட்.
மாயாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பீட்டர். அண்டி அந்த வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. என்னையும் ராமவியும் கண்ணன் குசேலிருந்து ஊரே சொன்னாங்க. கண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த ஏழை குசேலனை யார் மதிக்க போறாங்க? கவலைப்படாதீங்க பீட்டர், மாயா பெரிய இடத்து பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா, நல்லது கெட்ட தெரியாது, போக போக புரிஞ்சுக்குவா. ஒரு நாளைக்கு உங்களையே வீட்டுக்கு வாங்கன்னு மரியாதையா வரவேற்பா. வரவேற்காட்டியும் நான் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருப்பேன். வீட்டு வாசக்கதவே மூடப்பட்டிருந்தாலும் நான் வெளியிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்துவேன். என் தம்பிகளை பிரிய மாட்டேன், கண்டிப்பா பிரியவே மாட்டேன். அண்ணி இந்த விஷயம் விஜய்க்கும் ராஜாவுக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அனாவசியமான கஷ்டம். நான் வரேன் நீ. ஜக்கம்மா பாப்பா கருப்பா உட்காரு. தீன இல்லையா? ஓட போயிருக்காரு. ஏன்? உடம்புல பலம் உண்டாகிறதுக்கு. ரொம்ப கோழையா இருக்காருல்ல. அவரை வீரனாக்குறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பாத்தியா? என்னது இது? பஞ்சமா கஷாயம், பட்டை மிளகா, பச்சை மிளகா, வால் மிளகு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வேப்பெண்ணெயில குழப்பி வச்சிருக்கேன். இத தினம் மூணு வேளை சாப்பிட்டா முண்டா பெருக்கும், ஓங்கி குத்துனா மூஞ்சி வீங்கும். இதெல்லாம் பழைய சரக்கு ஜக்கம்மா. இப்ப புதுசா மார்க்கெட்ல ஒரு ஜப்பான் டானிக்கு வந்திருக்கு. ஒரு தடவை குடிச்சா போதும், ஒரே சமயத்துல ஒன்பது பேர் அடிக்கலாம். அப்படியா? ஆமா. அந்த டானிக் பேர் என்ன? கராத்தே விட்டா. கராத்தே விட்டாவா? அடாடா, எங்க வீட்டுக்காரருக்கு அதை வாங்கி கொடுக்கலாமே. எங்க கிடைக்கும் அது? அவ்வளவு சாமானியமா கிடைக்காது. ஏன்? அலைஞ்சு நெறிஞ்சு கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா ரொம்ப தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் கராத்தே விட்டா. நான் குடிக்க போறேனே. கற்பா கற்பா, நீ குடிக்காத, நீ குடிக்காத. இது என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற வாங்கிக்க. ஒரு கோழைய வீரனாக்குற புண்ணியம் உனக்கு கிடைக்க. குடு குடு. சரி, நீ கேக்குறன்னு நான் குடுக்கறேன். அப்பா அட, உன் புருஷன் வந்ததான் அவ்வளவு. நீ குடிச்சொல்லு. குடிக்க வைக்கிறேன். முதல்ல தலையை சுத்தம், அப்புறம் கண்ணை சொருவோம், கண்டபடி வளருவான். ஐயோ பயப்படாத, பட்டுன்னு தூங்கிடுவான். நீயும் சட்டுனு தூங்கிரு. சரி, ரொம்ப நன்றி கருப்பா. வரணும் வா, வரணும் வரேன் வரேன். நிக்கிறியே போ. சரி. ஐயோ கராத்தே விட்டா. ஐயோ என்னையா கல்லு மாதிரி முன்னால நிக்கிறேன், இப்படி வந்து இடிக்கிறியே. 4 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கிறேன், நீ நிக்கிறது தெரியல. ஒரே அசதியா? அசதியா? பாத்தியா, அசதிய போக்க பலத்தை உண்டாக்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிற புது டானிக் கராத்தே விட்டா. கராத்தே விட்டாவா? போன் விட்டா அவங்களுக்கு சொந்தமா? அதெல்லாம் கேட்காத, கராத்தே விட்டா முதல்ல இது குடி. ஐயோ கடவுளே, காதல் பண்ண வேண்டிய நேரத்துல கண்டத குடிக்க சொல்லி காதத்தை வீணாக்குறிய. நீ இத குடி, எல்லாம் சரியா போகும். ராஜா இல்ல. பேசாம படுத்து தூங்குயா? ஆடாடாடாடா, இப்பதானே கராத்தை விட்டா குடிச்சிருக்க. தூங்கி எந்திரிச்சு எவனையாவது போய் அடிச்சிட்டு வா. அசாபத நிறைவேறிடும், அப்புறம் பாத்துக்கலாம். சொன்ன கேள். கருப்பா நீயா? தீன பெருகிட்டான். ராத்திரில தூங்காம முடிச்சுக்கிட்டு அடுப்பாங்க. ஐ குறும்பு, மறந்து வேலை செய்யலாம்னு பாக்க வந்தேன். அப்படியே உன்னையே. என்னையும் தெரியா மோரியோ கேக்குறிய? அட பாவி, இதுக்காகத்தான் என் புருஷனுக்கு கராத்தை விட்டா குடுத்தியா? நீ குடுத்தது நல்லதுக்கு தான். இப்ப என் புருஷன் எந்திரிச்சு உன தூக்கி போட்டு பந்தாட போறாரு. என்னடா? யோ எந்திரியா, எந்திரியா. அடே உன்ன எந்திரிக்க சொல்லடா, என் புருஷன் எந்திரிக்க சொன்னேன். ஐயோ இந்த காலி போய் என்ன வேப் பண்ணிடுவா போல இருக்க. என் கண்ணங்க தெய்வமே, என் கற்ப காப்பாத்தியா? காப்பாத்துவா. அவன் குடுத்திருக்க கராத்தை விட்டா அவளே மயக்க மருந்த கலந்து இருக்க. மயக்க மருந்தா? ஆமா, அவன் காலையில தான் எந்திரிப்பான். ஐயோ ஜக்கம்மா, என் ஆசைக்கு இணங்கி விடு. அடே விட்டே வீங்கிடுவோம். எங்கிட்டயா நடக்கலாம்? இன்னைக்கு அடிச்சது போதும், இனி நாளைக்கு வந்து அடிச்சுக்க. ஐயோ ஐயோ, அம்மா அம்மா.
ஆபீஸ்ல இருந்து வந்ததே லேட்டு. இன்னும் என்ன ஃபைலை பார்த்துட்டு இருக்கீங்க? மாயா, நான் ஆபீஸ் வேலைய ஒரு வாரம் பாம்பே கேம்ப் போறேன். அதனால கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு. இப்போ அதை விட அர்ஜென்ட் வர்க் இருக்கு. இனிமே எங்க ஆபீஸ் ஒர்க்கு? ஹோம் ஒர்க் தான். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்ன? இப்பதான் சொல்ல. உங்க சம்பள பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல, அத நாளை காலையில முதல் வேலையா முழு சம்பளத்தையும் அண்ணிக்கிட்டே கொடுத்துரு. அட, அதுதாங்க சொல்ல வந்த. உங்க சம்பள பணத்துல முக்கால் வாசியும் அண்ணி நமக்கே செலவு பண்றாங்க. நான் பெரிய எடுத்து பொண்ணுங்கிறதுக்காக எனக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு அண்ணி எல்லா பணத்தையும் எனக்கே செலவு பண்றாங்க. அப்படியா? ஆமா, நம்ம சுரேஷும் லட்சுமியும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. ஆனா அண்ணி அவங்களை கவனிக்காம மாசம் மாசம் எனக்கே புது புது புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இத முன்னாடியே என்கிட்ட நீயே சொல்லல? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அண்ணி கோவப்படுவாங்களேன்னு தான். உங்க அண்ணனும் அண்ணியும் இத்தனை வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை ஒரு ஆளாக்கியிருக்காங்க. அதனால உங்க அண்ணிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அவங்கள நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதனால இனிமே நம்மளை தண்ணிட்டு கொடுக்காம என்கிட்டே கொடுங்க. வரவு செலவெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன். நம்ம கொஞ்சமா செலவு பண்ணிட்டு அக்காவையும் குழந்தைகளையும் நல்லா கவனிக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன். சரிதானே? ரொம்ப சரி. இனிமே நீயே வீட்டு வரவு செலவெல்லாம் கவனிச்சுக்கோ. அண்ணி நிம்மதியா இருக்கட்டும். மாயா, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணி, அண்ணி, நான் பாம்பே போயிடுறேன். விஜய், இன்னைக்கு பால்காரனையும் மளிகை கடைக்காரனையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அண்ணி, இனிமே உங்களுக்கு இந்த கவலை எதுவும் வேணாம். இன்னில இருந்து மாயாவே வரவு செலவு வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. நீங்க ஒண்ணு செய்வனா, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எல்லா பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிருங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் போதும். ஓகே, மாயா, யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட் நீங்க எங்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மாசம் மாசம் ஆற செலவோட இன்னொரு முக்கியமான செலவும் இருக்கு. என்ன அது? எங்க வீட்டுக்கார வாங்கின கடனுக்கு ஒவ்வொரு மாசமும் 200 ரூபாய் வட்டி கட்டணும். இத பாருங்க, சாப்பாட்டு செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் தான் நான் பணம் கொடுப்பேன். ஆனா நீங்க எப்பவோ ஏனோ எதுக்காகவோ வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட நான் ஏன் பணம் கொடுக்கணும்? மாயா, உங்க வீட்டுக்காரு அந்த கடனை வாங்கி என்ன செஞ்சாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருந்துச்சோ? அவருக்கு இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம், உன் புருஷனை எம்பிஏ படிக்க வச்சதுதான். அதுக்காக அவர் ராப்பகலா கஷ்டப்பட்டாரு, உடம்ப கெடுத்துக்கிட்டு ஓவர் டைம் வேலை செஞ்சாரு. இந்த கதையில எங்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு வெத்தலை பாக்கு போடவும், உங்க பசங்களுக்கு பிஸ்கட் வாங்குவோம், இந்த 10 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்லம்மா. என் குழந்தைகளும் அதே இது வேணும்னு என்ன தொந்தரவு பண்ணாத. நீயே வச்சுக்க. சொன்னா மட்டும் ரோஷம் பொத்திட்டு வருத. ஆமா, என் புருஷன் மட்டும்தான் உங்க வீட்டுக்காருக்கு தம்பியா? இன்னத்த இருக்காரு, அவருக்கு பொறுப்பு இல்லையா? அவர் வெட்டி கட்ட மாட்டாரா? என் புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் போட்டு முழங்கினீங்களே, அந்த காலம் போயிடுச்சு. இப்ப போட்டதை தின்னுட்டு பேசாம ஒரு மூலையில கிடங்க. சுரேஷ், அந்த மெத்தையில விளையாடலாம் வா. சரி, அதுல சரியா போடுப்பா. ஐயா ஐயா, நல்லா இருக்குல்ல? ஐயா சரிங்களா, புதுமத்தை பாழாக்குறீங்களா? இறங்க கீழே. இனிமே இந்த ரூம்ல வந்தீங்க கைய கால உடைச்சிடுவேன். இறங்க கீழே, இங்கே கிடங்க. உள்ள வந்தீங்க தோலை உடைச்சிடுவேன். எல்லாரும் பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. லட்சுமி, சுரேஷ், அம்மா எழுதிங்க. ஜித்தி, ஜித்தி, ஜித்தி,
Friends, whiskey irukku, cold drinks irukku. Help yourself and enjoy. புனிதமான கோயில் இங்க எந்த கெட்ட காரியமும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க இருந்த போட்டோவை யார் எடுத்தது? நான் தான் எடுத்தேன். பழைய போட்டோ எல்லாம் வச்சு வீட்டை பாழாக்கி இருந்தீங்க. இது மாடர்ன் போட்டோகிராஃப், பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருக்கும். அவர் போட்டோ என்ன செஞ்ச சொல்லு. ஒண்ணு பண்ணல, குப்பத்தொட்டியில போட்டுட்டேன். உனக்கான கோயில் போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வர. ஆனா நீ என் தெய்வத்தையே குப்பத்தொட்டில போட்டுட்டே. மதினி புகுந்த பின்னாலே அச்சநாடம் மறந்தே போச்சு. அடக்கம் இல்ல பெண்ணாலே எட்டு மணியானா அப்போ விடியும். அப்புறம் மதினி எழுந்திருப்பா. எட்டு காபி நாங்க போட்டு தரணும். பல்லு விளக்காம அத வாங்கி குடிப்பா. அண்ணனை வளைச்சு கையில போட்டு வீட்டையும் கெடுத்து நாட்டையும் கெடுக்க வந்தாளா. வந்தாளா வந்தாளா சின்னம்மா சின்னி வசம்மா வந்துக்க பண்ணி. வந்தாளா சின்னம்மா சின்னி வசம்மா வந்துக்க பண்ணி. இவ யாருக்கும் மதியாத காட்டேரி இந்த பேயோட்ட வந்தேன் நான் சூசாரி. வந்தாளா சின்னம்மா சின்னி வசம்மா வந்துக்க பண்ணி. அட வந்தாளா சின்னம்மா சின்னி வசமா வந்து கபண்ணி. பெரிய மதினி தாயா இருக்க சின்ன மதினி நாயானா. பேச்சு பேசி வீணா போனா விரட்ட முடியா பேயானா. உள்ளுக்குள்ள திமுருக்கு குறைச்சல் இல்ல. உதவா கரையா போன புள்ள கள்ளத்தனமான மனசுக்குள்ள கருணை எல்லாம் மறந்த புள்ள. சொன்னத கேட்டு பாதைய மாத்து நல்லத நினைச்சு நல்லத நடத்து. வந்தாளா 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 சின்ன மதினி
மொத்தமா வந்து கபனி வந்தாரா சின்ன மதினி மொத்தமா வந்து கபனி இவ யாருக்கும் மதியாத காட்டேரி இந்த பேயோட்ட வந்தேன் நான் புதாரி அட வந்தாரா சின்ன மதினி மொத்தமா வந்து கபனி வந்தாரா சின்ன மதினி மொத்தமா வந்து கபனி வீட்டுக்குள்ளோம் ரொம்ப நாளா ராத்திரியில யாரோ வீட்ல ரகசியமா நடமாட்டிட்டு இருந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு நேத்தும் கேட்டுச்சு போய் பார்த்தா வீட்டை நல்லா குடிச்சிட்டு அண்ணனுக்குள்ள போனா இன்னொரு தடவை எங்க அண்ணி பத்தி தப்பா பேசுற கொல்லுங்க ஒரே இதே என்ன கொண்டு போட்டுடுங்க இப்படிப்பட்ட மானம் கெட்ட குடும்பத்துல வாழறத விட சாகுறது எவ்வளவு மேல் வார்த்தை அளந்து பேசுறீ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உங்க அண்ணி எப்படிப்பட்ட உத்தமீன்னு உங்க கண்ணாலே பாருங்க வாங்க இந்த வீட்ல நடக்கிற அக்கிரமத்தை நீங்களே பாருங்க சின்னண்ணி நீங்க என்ன சொல்றீங்க நான் எப்படி இங்க வந்தேன் என்ன கேட்டா பகல்ல பத்தினி வேஷம் போடுறவங்க உள்ள இருக்காங்க அவங்கள கேளு சின்னண்ணி சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன மாயா சத்தம் விஜய் எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து என்ன பெட்டர் காலங்கத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஆஹா ஒண்ணும் தெரியாத பாப்பா சும்மா இருங்க கற்புங்கிறது கருப்பா செகப்பான்னு தெரியாதவங்களுக்கு கண்ணுக்கு விஷயம் தேவையா மாயா நீ யார பத்தி பேசுற அலட்டிக்காம இவ்வளவு அழகா நடிக்கிறீங்க இப்படி பத்திரி வேஷம் போட்டு தானே மத்தவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இவ்வளவு நாளா பேட்ட வச்சிட்டு இருந்தீங்க மாயா இது கட்டுக்கதை கடவுளுக்கு அடுக்காத போய் இது போய் பத்தி நீ படிய தானே தாண்ட கூடாதுன்னு வீட்டு படுக்க அறைக்குள்ளே கூட்டி வச்சுட்டீங்களே பேட்ட அதுவா போய் மாயா பேசாம நிக்கிறீங்களே அவங்க ரூம்குள்ள இருந்து பேட்ட வந்ததை உங்க கண்ணால பாத்தீங்கல்ல கேளுங்களே பேட்டர் ஏ ரூம்குள்ள இருந்தாரா எப்போ ராத்திரி பூரா
அப்படி பார்க்காதீங்க அண்ணி, கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், நான் எப்படி உங்க ரூமுக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியாது. ராத்திரி குடிச்சிங்களா? இல்ல, சத்தியமா இல்ல. பாருங்க, பூசாம போய் சொல்றேன், ராத்திரி குடிச்சதே இப்ப வரைக்கும் நாத்தம் அடிக்குது. பீட்டர், இனிமே குடிக்கிறது இல்லன்னு மாதா மேல சத்தியம் பண்ணிக்க, அதையும் மீறி குடிச்சிட்டு வந்து எல்லாரும் என் நடத்தையில சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? விஜய் ராஜா போல உங்களையும் என் குழந்தை நினைச்சு அன்பு காட்டினே, அதுக்கு நீங்க கொடுக்கற பரிசு. அப்படி சொல்லாதீங்க நீ, அப்படி சொல்லாதீங்க. நான் என் தாயை பார்த்ததில்லை, உங்களை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்களை தான் நான் தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை தன் தாயை களங்கப்படுத்த மாட்டாங்கிறது சத்தியம்னா நான் சொல்றது சத்தியம். விஜய், வேணும்னா என்னை குத்தி கொலை பண்ணிடு, துண்டு துண்டா வெட்டி போடு, ஆனா அண்ணிய மட்டும் தப்பா நினைக்காத. அண்ணி, சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, யாரோ ஏதோ சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க, வேணும்னே என்ன மாட்டி விட்டுருக்காங்க. நான் உங்களை தாயா மதிக்கிற சத்தியம்னா நான் ஒரு பாவம் அறியாதவன்னு தெரியணும். அது வரைக்கும் இந்த சிலுவையை என் கழுத்தில் நான் மாட்டிக்க மாட்டேன். கேட்டா உள்ள உயிருக்கு உயிரா உங்க அண்ணி இருக்காங்க, அவங்க போய் கேளுங்க, வாங்க போல. அண்ணா, என்னாச்சுமா? அம்மா உள்ள போய் தாம்பா போட்டுக்கிட்டாங்க. அண்ணி, அண்ணி, நீங்க போயிட்டு அந்த மூணு குழந்தைகளை யார் காப்பாத்துறது? நீங்க வாழணும், இந்த குழந்தைகளுக்காக நீங்க வாழணும். ராஜா, தீராத பழிக்கு ஆளாயிட்டேனே, ஊர் உலகத்துல நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ? ஊர் உலகத்தை ஒதுக்கி தள்ளுங்க, நம்ம நாலு பேர் தான் ஊர் உலகம். அண்ணி, நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். அண்ணி, சீதை இன்னொரு தடவை தீ குளிக்க வேண்டாம். குன்குனார கடி 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 கடி. அடலி, யூ பாஸ்டர்ட், ஏன்டா குறாம் போடுற? Thank you.
என்ன சார், நதிய தேடி கடல் வந்திருக்கு. கண்ட கண்ட இதுங்க சாக்கடை எல்லாம் கலந்து கடலே கலங்கி போயிருக்குது. என்ன கலங்கி போச்சுன்றீங்க? சோ, அந்த சீதாவோட இது உங்ககிட்ட தானே இருக்கு. எது? அவ வீடு. ஆமா, எங்கிட்ட தான் அடமானத்துல இருக்கு. ஏன் இத கொடுத்து அத வாங்கிட்டு போ வந்த? என்ன குதறீங்க? எதை கொடுத்து எதை? இத எடுத்துக்கிட்டு சீதா விட்டு பச்சை கொடு. ஓஹோ, இத எடுத்துக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போறேன். யாரு? மதிப்பிற்குரிய ராஜாளி அவர்கள். என்ன வேணும்? இந்த வீட்டை வஜ்ர வேலைகிட்ட அடமானம் வச்சிருந்தீங்கல்ல, அத எங்க முதலாளி தர்மலிங்கம் மீட்டுக்கிட்டார். அதனால இனிமே வட்டி பணத்தை எல்லாம் எங்க முதலாளி கிட்ட தான் கட்டணும். அதனாலதான் ஐயா இந்த ஐயா வணச்சிருக்காரு. இன்னொரு விஷயங்க, எங்க முதலாளிக்கு உங்க மேல ரொம்ப பரிதாபம். பட்டி தொகை மாத்திட்டாரு. மாத்திட்டாரா? நிஜமாத்தா, 200 ரூபாய் இருந்துச்சுல, அத 500 ரூபாயா மாத்திட்டாரு. 500? பணத்தை எடுங்க, போகணும், மனுஷனுக்கு வேலை இருக்குது. அவ்வளவு பணம் இப்ப எங்கிட்ட இல்லைங்க. ஏற்பாடு பண்ண கொஞ்சம் டைம் வேணும். டைம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. உடனடியா பணம் வேணும். இப்போ இந்த பேனை வித்து பட்டி தொகையை சமாளிச்சுக்கோ, பின்னாடி பாப்போம். ஐயோ வேண்டாங்க, என் வீட்டுக்காரோட ஞாபகார்த்தமா இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. என்ன மாதிரி, இந்த வீட்டு மேல கடன் வச்சிட்டு போயிருக்காரு, அது ஞாபகார்த்தம் இல்லையா? பாமா, எந்த வருஷத்து மாடல் தெரியலையே. செகண்ட் இருந்தாலும் ஒரு அம்சம் மாத்த இருக்குது, நல்லா ஓடும். இல்ல சரி, என்ன பேனா இல்ல பேயா இந்த அடி அடிக்குது? பாருமா, மறுபடியும் 3 நாள் கழிச்சு வருவேன். பணம் தரலனா இந்த பேனா இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் எது கிடைக்கிறோ அதை எடுத்துட்டு போக வேண்டியதான். கேஷ் இல்ல? ஐயா, இண்டீசன்ட் ஃபேமிலி. இருக்கிறதுலயே லேட்டஸ்டாவும் காஸ்ட்லியா உள்ள புடவைகளை எடுத்து போடு. என்னடாடி இது? இந்த புடவை நம்ம வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டல. நான் முன்னாலேயே சொன்னல காஸ்ட்லியான புடவைன்னு, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? என்னடாடி இங்க ஒண்ணுமே நல்லா இல்லையே. என்னப்பா இந்த இதுவே கடையே? இந்த கடையே சுத்த பிச்சைக்கார கடையா இருக்கு. சார், என்ன சார் இங்க? எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி புடவை ஒண்ணுமே இல்ல. அந்த செக்ஷன்ல வந்து பாருங்க, அல்ட்ரா மாடர்ன் சாரீஸ் நிறைய வந்திருக்கு. வாங்க பார்த்து பாருங்க. சத்யா, லேட்டஸ்டா வந்த புடவைங்க எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட காட்டு. எல்லாம் பேக் பண்ணுங்க. டாடி, ஹேண்ட் பேக் காணோம். என்னது ஹேண்ட் பேக காணுமா? டேய், நீ எடுத்தியா? உன் இதை நீட்டு, கைய அந்த கையை நீட்டு. என்னடா மாத்தி மாத்தி நீட்டுற, ரெண்டு கையும் ஒண்ணா நீட்டு. எங்கேயும் காணுமே, எங்க வச்சா? மேடம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, எங்க வச்சீங்க? ஒருவேளை கவுண்டர்ல இருக்குமோ? எந்த கவுண்டர்ல? டாடி, என் பர்ஸ் கச்சிருச்சு. வெரி குட். பணத்தை காணும்? என்னது பணத்தை காணுமா? ஒழுங்கா பாருமா. பாருங்க டாடி. இல்ல, எவ்வளவு கேஷ் வச்சிருந்தீங்க? 10,000. 10,000? என்னம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இங்க பல பேர் வர்றாங்க போறாங்க. என்ன சார், வெச்ச பர்ஸ் அங்கேயே இருக்குது, உள்ள வச்ச பணம் எங்க போயிடும்? ஏமா, நீ தானே இங்க இருக்கிற, நீ எடுத்தியா? என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? இத இவர் கேப்பாரு, இவர்கிட்ட சொல்லு. ஏமா சீதா, நீங்க பாத்தீங்களா? ஐயோ, என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் சார், அந்த படத்தை நான் பாக்கல. திருடுறவங்க எங்கயாவது உண்மை பேசுவாங்களா? எங்க மறைச்சு வச்சிருக்கியோ சார்? இவங்களை நல்லா சர்ச் பண்ணுங்க. மாயா, ஏமா என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்ச? என்ன ரொம்ப சொந்தம் கொண்டாடி பேசிக்கிட்டு? ஏன் சார், கஸ்டமர்ஸ் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறதுதான் கடை வச்சிருக்கீங்களா? நீங்க இவங்களை செக் பண்ண போறீங்களா இல்லன்னா நான் போலீஸ கூப்பிட்டா? கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சத்யா ராதா இந்த அம்மா கூட்டிட்டு செக் பண்ணுங்க ஐயோ மாயா ஏமா இப்படி எல்லாம் பண்ற சத்தியமா சொல்றேன் நான் அந்த படத்தை எடுக்கல ஏமா என்ன விட்டுடுங்க ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க ப்ளீஸ் நான் அந்த படத்தை எடுக்கல ராதா ப்ளீஸ் நீ அத கேளுமா ஐயோ நான் அந்த படத்தை எடுக்கல செஞ்சு கேளுங்க நான் சொல்றது கேளுங்க ஐயோ கடவுளே கிட்ட பணம் ஒன்னும் இல்லங்க சார் இல்லையா அப்ப இங்க எங்க தான் இருக்கும் நல்லா தேடி பாருங்க டிரைவர் மேடம் பணம் இது இங்க இருக்கு இப்படி இது எப்படி வந்தது எப்படியா அன்னைக்கு ராத்திரி பீட்டர் எப்படி ஒரு ரூம்க்கு வந்தானோ அப்படி மாயா திருட்டு இதுவே கழுதிய சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறீங்க நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்தேன் ச்சே நீ இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்ல இந்த லோ கிளாஸே இப்படி தான் சார் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்க அவளை இத புடிச்சு கழுத்தை புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளுங்க பொம்பளை ஆச்சது பரதாப்பட்டு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க விடுறேன் வெளிய போ ஆமா வெளிய போ சார் நான் சொல்றது கேட்டீங்க கெட் அவுட் மறக்காம விளக்கமா சொல்லுங்க ராஜா உங்க அண்ணே வஜ்ரவேலு கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு தர்மலிங்கம் வீட்டு பத்திரத்தை தான் பேருக்கு மாத்தி வாங்கிட்டாரு அது உங்களுக்கு எப்படி தெரியும் போன வர ராஜாலி வந்து இந்த விஷயத்த சொல்லி அப்புறம் பட்டியையும் 500 ரூபாயா மாத்திட்டு தான் சொன்னா நீ இப்படி கோபத்துல எகிரி எகிரி பேசுறது பிரயோஜனப்படாதுப்பா பின்ன என்ன சார் யார கேட்டு எங்க வீட்டு பத்திரத்தை தர்மலிங்கத்தை கிட்ட கொடுத்தீங்க நான் யார கேட்கணும் ஏன் என்ன கேட்க வேண்டியதானே ஓ கேட்டிருந்தா பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டு இருப்பீங்களோ நிச்சயமா நான் உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பேன் தம்பி உணர்ச்சி வசப்பட்டு பேசாத இன்னிய நிலையில வட்டியே உன்னால கட்ட முடியல அப்படி இருக்கிறப்ப அசலை கொடுத்து எப்படி வீட்டை மீட்டுவே அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை ஏன்பா பணம் கொடுத்தவன் நான் கவலைப்படாம பக்கத்து வீட்டுக்காரனா கவலைப்படுவான் சார் நான் சொல்றத நீ பேசாத நான் சொல்றத கேள் எனக்கு பணம் தான் முக்கியம் வட்டி அசலியும் சேர்த்து தர்மலிங்கம் என்கிட்ட கொடுத்தாரு என் பேர்ல இருந்த உங்க வீட்டு பத்திரத்தை அவர் பேருக்கு மாத்தி கொடுத்திருக்கேன் சட்டப்படி தான் நான் செஞ்சிருக்கேன் வேணும்னா பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை நீ வாங்கிக்கோ சார் நான் சொல்றத கேளுங்க சார் பேசாதே காரியத்தை சாதிச்சுக்கோ ப்ளீஸ் சார் நான் சொல்றேன் நான் சொன்னா நீ கேளு இப்ப போயிடு டாடி என்னம்மா போலாமா இந்த ராதாவும் ஒரு ஏழுதான் எனக்கும் அம்மா இல்ல அப்பா ஒரு வட்டி கடையில சாதாரண கணக்கு பிள்ளைய வேலை பாக்குறாரு ராஜா ராஜா நில்லுங்க ராஜா ராஜா பிளீஸ் நான் சொல்றத கேளுங்க நீ சொன்ன பொய்ய கேட்டு நான் ஏமாந்தது போதும் என் ஏழ்மையை நீ கிண்டல் செஞ்சதும் போதும் இனிமே நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல ராஜா ராஜா பிளீஸ் என்ன நம்புங்க நான் உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட போய் சொல்லல என்னை பத்தி உண்மை சொன்னா எங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு பயப்பட்டேன் கண்டிப்பா ஒரு ஏழைத்தான் என் வருங்கால மனைவியா நான் தேர்ந்தெடுக்க முடியும்னு நீங்க சொன்னீங்க அதனால அன்னைக்கு நான் ஒரு லட்சாதிபதியோட பொண்ணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் ஏன் அதுக்கப்புறமா அது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல சொல்லணும்னு தான் துடிச்சேன் ஆனா உங்க வீடு எங்க அப்பா கிட்டே அடமானத்துல இருக்கிறதும் அதுக்கான வட்டிய எங்க அப்பா கரார கேட்டு வாங்குறதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு சொன்னா நீங்க என்ன வெறுப்பீங்க அதுக்கப்புறம் உங்க அன்பு எனக்கு கிடைக்காதுன்னு
பயந்துதான் சொல்லல. இப்ப மட்டும் என்ன, கண்டிப்பா ஒரு பணக்கார பொண்ணு இந்த ஏழைக்கு மனைவியா வர முடியாது. நோ ராஜா, நோ, அப்படி சொல்லாதீங்க. நான் என் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஏழையா உங்க அன்பு மனைவியா வாழ தயாரா இருக்கேன். உங்க அண்ணியே அம்மாவா நினைச்சு காலமெல்லாம் அவங்க காலடியில சந்தோஷமா இருந்து அவங்களுக்கு பணிவிடு செய்வேன். ஆமா ராஜா, என்ன வேற தொதுக்கிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. டாக்ஸி. சென்னை நகர் போப்பா. Keep the change, yeah? Hello, good morning. என்ன விஷயம்? என்னமோ தெரியலமா, காலையில இருந்தே உள்ளங்கை ஒரு தினசா அரிக்குது. என்ன பண்ணல, ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட? யாராவது டாக்டர் பாரு. நீதான் எனக்கு டாக்டர். உங்ககிட்ட இருக்கிற பணம் தான் எனக்கு மருந்து. மருந்து, பிளாக் அண்ட் ஒயிட், ஜானி வாக்கர், கடா மார்க்க தவிர எல்லாரும். நீ செஞ்ச ஒரு சின்ன வேலைக்காக நீ கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். இனிமே கொடுக்க முடியாது. என்ன அது சின்ன வேலையா? சீதாக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி அத காரணமா வச்சுக்கிட்டு நீயும் புருஷனும் தனி கொடுத்தன போனங்கிறதுக்காக ஓ யோசனம். நோட் திஸ் பாயிண்ட். ஓ யோசனைப்படி பீட்டரை கொண்டாந்து சீதா ரூம்ல படுக்க வச்சனே, அது சின்ன வேலைங்களா? உட்டா கிண்டிருவீங்களே. உன் குட்டி வெளியாக கூடாதுங்கிறதுக்காக பீட்டரை குத்தி கொலை பண்ண, அதுவும் சின்ன வேலைங்களா? எதுமா கண்ணு சின்ன வேலை? ராமுவோட குடும்பம் இந்த தீப்புட்டி மாதிரி இருந்துச்சு. அதுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த தீக்குச்சி மாதிரி ஒன்னா ஒத்துமையா இருந்தாங்க. கரும, நீ அந்த வீட்டுக்கு மருமாளா போன, அவ்வளவுதான். உன் வயித்தறிச்சல அந்த குடும்பத்தை சுட்டு சுட்டு எரிச்சிருச்சு. இப்ப அந்த குடும்ப சாப்பாட்டுக்கே இல்லாம கடன் தொல்லையால கஷ்டப்படுது. மேடம், நான் ஒரு எழுச்சவாய. நீ கொடுக்கற அஞ்சையும் பத்தையும் வாங்கிட்டு சும்மா இருக்க பாரு. அதான் உன்னையும் உங்க அப்பனையும் உள்ள தள்ளுறதுக்கு நிறைய விஷயம் எங்கிட்ட இருக்கு. நோ டிஸ் பாயிண்ட் ஆல்சோ. ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ ஓகேன்னு சொல்லு, எல்லா விஷயத்தையும் அப்படி அழகா உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. வேண்டாம், நீ இங்கே இரு, நான் பணம் கொண்டு வரேன். மை காட், அவர் வந்துட்டார் போல இருக்கே. வந்துட்டாரா? இப்ப என்ன பண்றது? நான் எப்படி இந்த ரூம்ல போ. துட்டுங்கம்மா, உள்ள போயே. துட்டு துட்டு ப்ளீஸ். ரூம் ஏசி இருக்கா? வணக்கம் சின்ன அண்ணி. எங்க வந்த? என்ன அது, முத முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வான்னு வரவேற்காம எங்க வந்தேன்னு கேக்குறீங்களே. ஓஹோ, இந்த சந்தர்ப்பத்துல நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல, உனக்கு என்ன வேலை? அண்ணனை பார்க்கணும். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. இல்லையே, இங்க இருக்கணுமே. நான் வரும்போது பேச்சு சத்தம் கேட்டதே. அது ரேடியோல நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓ, ரேடியோல நாடகம் நடந்துட்டு இருந்துச்சா? நடு நடுல உங்க குரல் கேட்டுக்கிட்டு இருந்ததே. நீங்களும் நாடகத்துல நடிச்சீங்களா? உங்களுக்கு தான் நாடகம் நடத்துறதுனா ரொம்ப பிடிக்குமே. அங்கே போற ஒரே இருட்டா இருக்கே, திரைய விளக்கலாமே. வேண்டாம், எனக்கு இருட்டுதான் பிடிக்கும். எல்லாரும் வெளிச்சத்துல தான் இருக்கணும்னு விரும்புவாங்க, ஆனா நீங்களோ இருட்டை விட்டு வரமாட்டேங்கிறீங்களே. அண்ணனை பாக்கணும்னா ஆபீஸ்க்கு பையன் இங்கேயே நிக்கிறேன். எனக்கு ஒரு வேலையும் இல்லையே, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். எனக்கு வேலை இருக்கு. அப்ப நீங்க உங்க வேலையை கவனிங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அங்க போகவே. ஏன், உள்ள யாராவது ஸ்பெஷல் விருந்தாளி இருக்காங்களா? ராஜா, அண்ணே. வா ராஜா. எப்ப வந்த? இப்பதான். வெளியில ஒரு டாக்ஸி நிக்குதே, அதுல வந்தியா? ஆமா, பாசஞ்சரா உட்காந்துகிட்டு இல்ல, டிரைவரா ஓட்டிக்கிட்டு. அப்போ படிப்ப பாதிலே விட்டுட்டியா? விடல. படிப்பு, வீடு, நேர்மை, அண்ணி, எதையும் யாரையும் விடல. ராஜா, என்னாச்சு உனக்கு? சின்ன அண்ணிக்கு மூடின திறனா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு திற விலகினதுனால திடுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? உங்களுக்கு புரியாதுன்னு, நான் இங்க வரும்போது ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருந்தது. நாடகமா? இங்கயா? ஆமா, ரேடியோ நாடகம்.
அந்த நாடகத்துல ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் தீயோட விளையாடுறவங்க கைய கால சுட்டுக்குவாங்க. ஆனா நீ எந்த தீயோட விளையாடுறியோ அது உன்னை இருந்த இடமே தெரியாம சுட்டு பொசுக்கிடும்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல நடந்த கேடு கட்ட நாடகத்தை யார் நடத்துனாங்க எதுக்காக நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ராஜா என்ன சொல்ற? ஆமண்ணே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய எம்பிஏ ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபீஸுக்காக பீட்டர் தன்னுடைய தங்க செலவை வித்து தான் பணத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட உத்தமர் தான் எந்த பாவத்தையும் செய்யல நிரூபிக்கிறதுக்காக அன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிட்டார். உயிர் பிரியறதுக்கு முன்னாடி தன் ரத்தத்தாலேயே அண்ணி அண்ணி என் அம்மானு எழுதிட்டு போயிட்டாரு. இது பாருங்க, ராஜா சொன்னதை நினைச்சு மனசு போட்டு அழட்டிக்காதீங்க. நண்பனோட குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச நயவஞ்சகன் ஊரே தா முகத்துல காரி துப்புமேன்னு பயந்து பீட்டர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். அவன் செத்ததுக்கு அப்புறம் அண்ணியே அப்படி எழுதியிருக்கலாம். மாயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ராஜா நெருப்போட விளையாடுறான். அவன் வீட்டை ஏலம் போட இது மூலமா ஏற்பாடு பண்ணிட்டேன். கோர்ட் மூலமா 25,000 50,000 50,000 75,000 75,000 ஐயா வேண்டாங்கய்யா, இந்த வீட்டை ஏலம் போடாதீங்கய்யா. இந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் தான். அவ தன் புருஷ பிள்ளைகளோட இந்த வீட்லயே தங்கிக்கலாம். என் மகளாவது இந்த குடிசையில இருக்கிறதாவது அவ இங்க இருந்தாள்னா அந்த இது வரும். வாந்தி வாந்தி வரும், அப்புறம் அது வரும், ஜுரம் 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 வரும், இப்படி கண்ட கண்ட வியாதி எல்லாம் வரும். அதனால என் மகளை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். வேண்டாங்கய்யா, இது என் தெய்வம் வாழ்ந்த கோயில், இந்த வீட்டை ஏலம் போடாதீங்க. உன் தெய்வம் எனக்கு ஜென்ம விரோதி. அவன் வீட்டை வித்தாத்தான் அவன் இதுக்கு இது கிடைக்கும், ஆத்மாவுக்கு சாந்தி. அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்பா நீயும் அந்த சின்ன பயலுமா சேர்ந்துகிட்டு என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிங்கல்ல, இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு தரம் 2,00,000 ரெண்டு தரம், 2,00,000 மூணு தரம், சோல்ட். மேடம் கையெழுத்து போடுங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய வீட்டை வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிருக்க. இல்லைங்க, இது ஏன் பணம் இல்ல, எங்க அப்பா அநியாயமா வட்டி வாங்கி சம்பாதிச்ச பணம். அந்த பணத்துல நான் நியாயமா இந்த வீட்டை வாங்குறேன். உங்க அப்பாவா? யாரு? அதோ அங்க இருக்காரு. ஏயா, இந்த வீட்டை நான் உங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கினேன், நீ எதுக்காக இதை ஏலத்துல எடுத்த? இந்த வீட்டை வச்சுக்கின சோப்புடப்பா, சோப்புடப்பா, சோப்புடப்பா வீட்டை வச்சுன்னு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா இந்த வீட்டை சீதாம்மாவுக்கு காணிக்கையா கொடுக்க போறேன். என்ன உளறியா? உளர்லிங்க, உண்மையை சொல்றேன். நம்ம பணம் சம்பாதிக்கிறதே நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான். சில பேர் அடம்பிடிச்சு அதை பாழாக்கிடுறாங்க. நீங்க ஏல விட்டீங்களே வீடு, அது ராமோட வீடு இல்ல, உங்க பொண்ணோட எதிர்காலம். பைசாவுக்கு பைசா வட்டி வாங்குற நாய் நீ வந்து எனக்கு இது புத்தி 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 சொல்ற? போயா போயா. இங்க இந்த இது இதுன்னு அடிக்கடி திணறாரு, ஏதாவது எடுத்து நல்லா குடுக்கறதுதானே சமயத்துல ஏத்தி விடுன்னு சொல்லணும். பர்டா டாடி, இந்தாங்க வீட்டு பத்திரம். வாமா சீதம்மா. நேர்மையா வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனா நேர்மைக்கும் உண்மைக்கும் தான் வெற்றி கிடைக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றியை தவிர வேற ஒண்ணுமே இல்லம்மா. இந்தாங்க வீட்டு பத்திரம். சீதம்மா, உங்க வீடு கோவில் மாதிரி, அதுல விளக்கேத்துற பாக்கியம் என் மகளுக்கு கிடைச்சதுன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பம்மா. ராஜா கொஞ்சம் வாங்க. நீங்களும் ராதாவும் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன்.
பணக்கார பெண்களுக்கு வல வீசுற இந்த காலத்துல சீதனன்ற முறையில முண்டாபணியன் ஜட்டி அரணா கயிறுன்னு பட்டியல் போட்டு கேக்குற இந்த காலத்துல பணக்கார பெண்ணே எனக்கு வேண்டியதில்லைன்னு தூக்கி எறிஞ்சீங்களே அன்னிக்கே நீங்க தான் மனுஷன் நீங்க தான் என்னுடைய மாப்பிள்ளைன்னு நான் முடிவு கட்டிட்டேன் எஸ் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ராஜா வண்டி நிறுத்து ராஜா மாயா ஏன் ராஜாளி வீட்டுக்குள்ள போறா அவங்க எங்க போனா நமக்கு என்ன அவ ராஜாளி வீட்டுக்கு போனா சிட்டுக்குடி வீட்டுக்கு போனா நமக்கு என்ன ராஜா மாயா நம்ம வீட்டு பொண்ணு அவ ஒரு ஆபத்தான அவன் வீட்டுக்குள்ள போறான்னா அவங்க தான் நம்மள எட்டி வச்சிட்டு இருக்காங்களே அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை ராஜா எட்டி உதைக்கிறவங்களையும் கட்டி அணைக்கணும்னு தான் உங்க அண்ணன் எனக்கு சொல்லிருக்காரு இப்ப நீ போறியா இல்ல நான் போட்டுமா நான் போறேன் இதுல 30000 இருக்கு பாக்கி 20000 ஆளை தீத்ததுக்கு அப்புறம் வாங்கிக்க பார்ட்டியோட பேரு ராஜா எங்க குடும்ப கௌரவம் படியேறி இந்த பாழை இடத்துக்கு வந்திருக்கேன் அத பத்திரமா அழிச்சிட்டு போதா வந்தேன் என்ன அழிச்சிட்டு போக நீ யாரு என்னைய உங்க அண்ணி மாதிரி கற்ப வேலை பேசுற கண்ணுக்கு நினைச்சிட்டியா சின்னணி நான் உன சின்ன பாப்பா இல்ல என் மானத்தை காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும் உன் உதவி தேவையில்ல இத பாரு இந்த மாயா உங்க வீட்டு கௌரவம் இல்ல உங்க வீட்டு வயித்தெரிச்சல் இனிமே என்கிட்ட பேச எந்த உரிமையும் இல்ல கெட் அவுட் ஐ சே கெட் லவ் ராஜாணி வீடு தேடி வந்த விரோதியை விட்டுட்டியே இத விட நல்ல சந்தர்ப்பம் இனிமே உனக்கு எப்ப கிடைக்கும் சீ நீ ஒரு ஆம்பளையா வாஸ்தவம்தா இத விட நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அது நமக்கு வீடு தேடி வந்த விரோதியை விட வீடு தேடி வந்த விருந்து தான் முக்கியம் அது என்ன என்ன கேட்ட ஆம்பளையா கேட்ட கண்ணு டேய் மரியாதையா பேசு மரியாதைங்களா மேடம் மிஸ்டர் ராஜாளி கிட்ட பிசினஸ் பேச வந்துட்டா மானோ மரியாதை எல்லாம் வீட்லயே வச்சிட்டு வந்தேன் ஏண்டி மத மதன வளர்ந்துருக்க மண்டையில மசாலா வேலை ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன் கதவு மூடுற புரியலையா இதான வேண்டாங்கிறது ஆக்ட் பண்ணிடுவீங்களா வயிற்று பசியோட நான் இருக்கிறேன் பட பாயாசத்தோட விருந்து கொடுக்கறதுக்கு நீ இருக்கிற இன்னைக்கு மத்தியான கல்யாண சாப்பாடு தான் தூள் பண்ணிடுவோம் தன்னை காப்பாத்திக்கிற சக்தி அவங்களுக்கு நிறையவே இருக்கு நம்ம உதவி எல்லாம் தேவையில்லை வாங்க போலாம் உன்னை கையெடுத்து மனசு
கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம் இன்ஸ்பெக்டர் ராஜாளி வெறும் இது அம்புதான் எய்தவன் நான் தான் என்னதான் நீங்க இது பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் ஒன் மினிட் சீதா என் மகளா நினைச்சு நடத்த வேண்டிய உனக்கு நிறைய கஷ்டங்களை நான் கொடுத்துட்டமா என் மக செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு அவளை ஊ மகளா ஏத்துக்கிட்டியே அம்மா மாயாவுக்கு நான் லட்சக்கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பெருசு இல்லம்மா அவளை உன்னோட சேர்த்து வச்சம்பார் அதுதான் பெருசு நான் வரம்மா டாடி அம்மா அக்கா சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கு முறையா நடந்துக்கம்மா பாஸ் நீங்க இதுக்கு போறீங்களா நான் இதுக்கு போல ஜெயிலுக்கு போறேன் இந்தா நீங்க இதுக்கு போயிட்டா இனிமே நான் யாருக்கு இது கொடுப்பேன் அதாவது உடறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ட தானே அதெல்லாம் செய்யாத பின் பாட்டு பாடாத ஒரிஜினலா பாடு ஓகே ஓ மை பாஸ் யூ ஆர் கோயிங் டு கவுண்ட் தி கம்பி நோ பீஸ் ஆஃப் மைண்ட் தீனே உன் சம்சாரம் சாப்பிடுறப்ப வாட்ச் பண்ண இந்த மாங்காய் ஊர்காவை எடுத்து என்னமா டேஸ்ட் பண்ணி சாப்பிடு தெரியுமா ஏதாவது கச்சமுச்சாவா மாங்க கச்சமுச்சா வந்தா உங்களுக்கு என்ன எப்படியோ நம்ம ஜக்கம்மாவுக்கு ஒரு மங்கம்மா பிறக்க போகுது எந்தம்மா பிறந்தாலும் சீத்தம்மா மாதிரி ஒரு குணவதியா இருந்தாக்கா நல்லா இருக்கும்